कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरणम् गोविंदा गोविंदा जानकी कांत स्मरणम् जय जय राम राम गुरु महाराज की जय। राधिकां च भावयन्तं सदा स्तुति वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मूकं करोति वाचालं पङ्गुं कल्पयति यत्कृपादमकं वन्दे परमानन्दमाधवम् नाम संकीर्तनम यस्य सर्व पाप प्रणाशनम प्रणामो दुःख समनदा तं नमामि परम सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद। भगवानुடைய கல்யாண குணங்களே இருந்ததானே ஒரு குணம் பக்த வாத்சல்யம் என்கிற குணம் உயர்ந்த குணம் தன்னுடைய பக்தர்களை எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்கறதில்லை அப்படிங்கிறது பகவான் ஒரு விரதமா வச்சுட்டு இருக்கான். அந்த பக்தன் அப்படிங்கிறதுக்கு பகவான் என்ன அளவுகோல் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தா ராம அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பக்தனா ஏத்துக்கிறார் அப்படின்னு சாஸ்திரம். அது சாக கடக்கிறவன் அஜாமிடன்னு ஒரு பிராமணன் அவன் குலத்தை கெடுத்தான். நாம்னா நஷ்ட சதாச்சாரோ தாசிபதி அஜாமிடா பாகவதமே சொல்றது அவனை. இருந்தாலும் அவன் சாகர சமயத்துல நாராயணா அப்படின்னு பிள்ளையத்தான் கூப்பிட்டான். அவன் விஷயத்துல பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னா எதஸ்தத் விஷயா மதி, அது என் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று நினைக்கிறார். என்ன புரிஞ்சுக்கணும் அது காரணம் என்ன அப்படிங்கிறது பக்தன் என்கின்றதானே ஒரு அளவுகோல் பகவான் வச்சிருக்கிறது. நாம மாத்திரத்துல தன்னை சேர்ந்தவன் என்று எடுத்துக்கிறான் பகவான். இவன் தன்னை சேர்ந்தவன் என்று எடுத்துக்கிறான். ஸ்ரீ ராமாவதாரத்துல சொல்லும் பொழுது ஆச்சரியமா பகவான் விபீஷ்ண சரணாகதி கட்டம் விபீஷ்ணன் சர்வதா சர்வ லங்கையில் இருக்கக்கூடிய சர்வ சொத்துக்களையும் பந்துக்களையும் விட்டுட்டான். ஒரு பத்னி இருக்கா அவளுக்கு சரமா என்று பெயர், திருஜட்டா என்கின்ற ஒரு பொன் குழந்தை இருக்கா, சத்துவகுண சம்பன்னர் ஜபதபாதி அனுஷ்டானங்கள்ல சமயத்தை போக்குவார், ராமனுடைய கல்யாண குணங்களை நினைச்சு அழுவார், ராமநாமத்தை ஜபம் பண்ணுவார். இப்படி ஒரு தம்பி ராவணன்.
இல்லையா, ஒரே குடும்பத்துல பிறந்தவா தானே, ஒரே மரத்துல பூத்த புஷ்பங்கள் தான் இவா மூணு பேரும். புத்தன் ராவணேஸ்வரன் ரஜோகுணம், காமம், குரோதம், மதம், மத்சரியம், இதுக்கெல்லாம் அவன் ஒரு பிரதிநிதியா இருக்கான். கும்பகர்ணன் தூக்கம், ஹாஸ்யம், அலட்சியம், சாப்பாடு கிடைச்சா போதும், தூங்கினா போதும், எழுந்திருந்தா முடிச்சுட்டு இருந்தா அடுத்த வாழ அடிப்பான், செம்மையா அடிப்பான், எல்லாருக்கும் பொம்மநாட்டிகள் எல்லாம் புஜின் படுவான். அதனால இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம பிரம்மாவினிடத்துல போய் சொல்ல, பிரம்மாவுடைய பேரன் தான், பிரம்மாவுடைய வம்சத்துல வந்தவர் புலஸ்தியர், புலஸ்தியருடைய புள்ள விஸ்ரவஸ், விஸ்ரவஸ்ங்கிற ரிஷியனுடைய புள்ளதான் ராவணன். அதனால அவன் குபேரனும் அவருடைய புள்ளதான். குபேரன் வந்து ராவணனுக்கு அண்ணாஸ்தானத்துல வரான், அந்த குபேரனை அடிச்சு விரட்டிட்டு அந்த லங்கைய அவன்கிட்ட சேர்ந்து புடுங்கி விட்டான், புஷ்பக விமானத்தோட அபேஸ் பண்ணி விட்டான் ராவணன். அது ரஜோகுணம், ராட்சச குணம். அப்படிதான் அடுத்தவாளை துன்புறுத்துவா. இவன் நான் சூக்கியமா இருந்தா போதும், அடுத்தவா எக்கடுகிட்டா போனா என்ன அப்படின்னு நினைக்கிறவன் கும்பகர்ணன் அடுத்தவர்களை துன்புறுத்துவான். அதனால பிரம்மா சபிச்சுட்டார். என்ன சபிச்சார் அப்படின்னா, எப்பயாவது கண்ணு முடிச்சா சாப்பிட வேண்டியது, மறுபடியும் தூங்க வேண்டியது அப்படின்னா. சில பேர் தூங்கினா லோகத்துக்கு அவ்வளவு க்ஷேமமா, சில பேர் முடிச்சுட்டு இருந்தா அப்படி படுப்போம். அதனாலதானே என்னென்னவோ என்னென்னவோ பானங்கள்லாம் நீ லோகத்துல உண்டு பண்ணிட்டான் பரவான். என்னென்ன சில பேர் இவன் பிறந்ததுக்கு தூங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சில பேருக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். பாகவதாளா இருந்தா கதை சொல்லுவா, பஜனை பண்ணுவா, அசடுகள் என்ன பண்ணும்னா அடுத்த வாழ துன்புறுத்தும். அதனால அவர் சபிச்சு விட்டார், நீ தூங்கு அப்படின்ட்டார். அதனால யாராவது எழுப்பினா உதப்பான், எழுப்பினா உதப்பான், அவன் நிறைய சாப்பிடணும், அவன் சாப்பிடணும், தூங்கணும், அப்படியே இருப்பான் கும்பகர்ணன். இவாளுக்கு நடுவுல இவர் ஆமுத்துட்டார், விபீஷ்ணா ஆமுத்துட்டார். அவருக்கோ பகவத் பக்தி, தர்ம நிஷ்ட, இது தப்பு, இது செய்யக்கூடாது, இது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம். இந்த குரூப்புக்கு நடுவுல ஒருத்தன் தர்மிஷ்டனா இருக்கான் அப்படிங்கறதே பெரிய விஷயம். ஏன்னா எங்கேயுமே தர்மமே இல்லை அப்படிங்கும் பொழுது, எல்லாரும் தூங்குற மாதிரி நடிக்கும் பொழுது எவனுமே தூங்கல, ஒத்த மட்டும் தூங்க வரல, தலையை எழுத்து பார்த்தா அடிப்பான், அதனால அவன் தூங்குற மாதிரி நடிக்கணும். அதனால இவரும் அந்த குரூப்லயே தான் இருக்கார். இருந்தாலும் சீதம்மாவை கொண்டு வச்சோன்னே அவருக்கு தாங்கல, இது தப்பு அப்படின்னு சொன்னா, நீ வெளியில போடா, நீ வெளியில போ, சௌக்கியமா இருக்கிறத பார்த்தா உனக்கு பொறாம, அதனால நீ வந்து இப்படி வயது எரியற என்னை பார்த்து, அதனால நீ வந்து வெளியில போ, சுகமா இரு, எங்கேயாவது போடா, இத போய் பிச்சை எடுப்போ அப்படின்னு வைக்கிறான் எல்லாருக்கும் முன்னாடி. இந்திரஜித்துன்னு ராவணனுடைய புள்ள அவன் சித்தப்பனை பார்த்து சொல்றான், சித்தப்பா நீங்க சுண்டக்கடலை சாப்பிடதான் லாயக்கு, உங்க கையில ஜால்ராவை கொடுக்கணும், நீங்க ஏன் கதையெல்லாம் வச்சுட்டு வேஸ்ட் பண்றேன், நீங்க சண்டை போட்டு நான் பார்த்ததில்லை, சில பாகவதா பஜனை பண்றதே சண்டை போடுற மாதிரி இருக்கும், அது அந்த பாகவதாளுடைய திறமை, நான் விபீஷ்ணர் சாது, இருந்தாலும் கையில அவருக்கு சண்டையெல்லாம் தெரியும், சண்டை தெரியாது அப்படின்னு இல்லை, வந்த சண்டையை விட மாட்டார், தானா சண்டைக்கு போக மாட்டார், சத்துவகுண சம்பன்னர், க்ஷத்ரியர், சத்திரிய தர்மம் அவருக்கு இருக்கு, க்ஷாத்திரம் இருக்கு, ராட்சசனா பிறந்திருக்கார், யுத்தம்னு வந்தா விட மாட்டார். அதனால கையில கதையை எடுத்துட்டு கிளம்பினார் ராவண வையறான். எல்லாருக்கும் முன்னாடி இந்திரஜித்து அவமானப்படுத்தான், இந்திரஜித்து விபீஷ்ணன் பார்த்து பிறந்த பய, அந்த இந்திரஜித்து ஏதோ சில பல தபஸினால சம்பாதிச்ச பலங்களை வச்சுண்டு ஐந்திராஸ்திரம் முதலிய அந்த அஸ்திரங்களை வச்சு இந்திரனை ஜெயிச்சுட்டான். இந்திரனை ஜெயிச்ச உடனே அவனுக்கு ஒரு கர்வம் வந்துடும், எப்பொழுதுமே குழந்தைகள் நல்ல பிரகாசமான குழந்தைகள் இருந்தா அப்ப நான் அவனை கணக்கி விட கூடாது, என் பிள்ளைய போல எவன் அப்படின்னு சொல்லக்கூடாது, நல்லா முயற்சி பண்ணிடா, இதெல்லாம் இருக்கு, எவ்வளவோ பெரியவா இந்த ஃபீல்டுல இருந்திருக்கா அப்படின்னு சொல்லணும். அப்பனும் சேர்ந்து அவனோட சேர்ந்து என் பிள்ளைய மாதிரி கிடையாது அப்படின்னா அவன் கவுண்டுடுவான், சீக்கிரமே கவுண்டுடுவான். ராவணன் அந்த தப்பைதான் பண்ணினான், ராவணன் அந்த தப்பை பண்ணினான், இந்திரஜித்தை கலக்கி விட்டான், என் பிள்ளைய போல எவன் அப்படின்னு. அந்த இந்திரஜித்தை அன்னைக்கே டிக்கெட் வாங்கியிருப்பான், என்னைக்கே அனுமார் போற அன்னைக்கே அவனை ஒரு சபேஸ் பண்ணிருப்பார், அவன் பிதாமகருடைய அஸ்திரத்தை எடுத்து போட்டாலும் அவன் தப்பிச்சான்,
மண்டோதரிக்குள்ளையா திரும்பி போனோம் அப்படின்னு அவனை விட்டார். என்ன அக்ஷகுமாரனை வதம் பண்ணிட்டார். அக்ஷகுமாரன் தானிய மாலினி அப்படிங்கிற அம்மாவுக்கு பிறந்தவன், அவனை வதம் பண்ணிட்டார். மண்டோதரிக்கு ஒரு புள்ள மிஞ்சட்டும் அப்படின்னு திருப்பி அனுப்பினார். ராவண குமாரன்ல எல்லாரையும் இன்னைக்கே காலி பண்ணிட வேண்டாம் அப்படின்னு அனுப்பினார். இந்திரஜித்தினுடைய வதம் லக்ஷ்மண் ஆழ்வார்னாலே அப்படின்னு நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால பின்னாடி நிகும்பலா என்கின்ற இடத்துல இருந்த யுத்தத்துல லக்ஷ்மண் ஆழ்வார் 3 நாள் யுத்தம் பண்ணி சாக்கிறார். இந்திரஜித் மகாவீரன், அதுல ஒண்ணு சம்சயம் இல்லை. இந்திரஜித் தன்னையே ஜெயிச்சவன் அப்படின்னாலும் பெரியவாழ்விடத்துல ஒரு மட்டு மரியாதை போடும். சபையில பெரிய சித்தப்பாவை சுண்டக்கடலை சாப்பிடதான் நீ லாயக்கு, நீ பாகவதர், நீங்க பஜனைக்கு போங்கள் அப்படின்னு சொன்னோம். சரிப்பா, சர்வதா எனக்கு பஜனை நிலைச்சா போதும் அப்படின்னு அவர் கிளம்பி விட்டார். உப்பபாத கதாபாணி, ஆகாசத்துல கிளம்பி விட்டார். கிளம்பினார், எதை எடுத்தார் அப்படின்னா 4 பேரோட சதுர்பிகி சக ராட்சசைகி என்று 4 ராட்சசாள் சொல்றா இல்லையா. ஊர்ல நமக்கும் 4 பேர் இருப்பா அப்படின்னு சொல்லுவா. 3 பேர் ஊர்ல, 4 பேர் 4 விதமா பேசுவா அப்படின்லாம் சொல்றா இல்லையா. அந்த 4 பேர் யாரு அப்படின்னா இந்த 4 பேரும் தர்மாத்மாக்கள் அப்படின்னு லங்கையிலையும் விபீஷ்ணனை தவிர 4 பேர் இருந்தாலும் அவளும் கிளம்பி விபீஷ்ணனுடைய மந்திரிகளா அவளும் கிளம்பினார்கள். கிளம்பினோன்னு எப்படி இருந்தது அப்படின்னா 5 பேரா கிளம்பிட்டா இல்லையா, பஞ்சபிராணன் இல்லையா, லங்கை என்கின்ற தேவிக்கு பஞ்சபிராணனும் ஆகாசத்துல கிளம்பினது போல இருந்திருக்கு. அன்னைக்கே போயிட்டான். எப்போ ஒரு மகாத்மா ஒரு இடத்த விட்டு கிளம்பினாரோ அப்பவே அந்த ராஜ்யத்துக்கு அழிவு. அவைஷ்ணவோ ஹதோ தேசா ஸ்ரீ பாகவதம், பாகவத மகாத்மியத்திலிருந்து. சாதுக்கள் இல்லைன்னா லோகம் அழிஞ்சுக்கிடும். நம்மளாம் இவ்வளவு அழகா மழை பெய்யறது, நம்ம இன்னும் இவ்வளவு கலி முத்திருத்தோ அப்படின்னு சொன்னாலும் நம்ம சௌக்கியமா இருப்போம். அப்படின்னா எங்கேயோ நம்மளுடைய சன்னிவேசங்கள்ல ஒரு சாது இருந்து தபசு பண்ணிட்டு இருக்கார், நாமா சொல்லிட்டு இருக்கார் அப்படிங்கிறது சர்வதா சத்தியம். இல்லைன்னா யாரும் இந்த ராவணனுக்காக மழை பெய்யறது, ராவணனுக்காக பெய்யல, இந்த விபீஷ்ணன் இருக்கார். அதனால இந்த விபீஷ்ணனை காப்பாற்றணும் அப்படின்னு பிரபு சங்கல்பம் பண்ணிட்டு அங்க வந்து நிக்கிறார். அந்த விபீஷ்ணன் பிரபுவை தவிர வேற யாரையும் நம்பல. பக்தவத்சலம் அப்படிங்கிறது அஜாமிழன் விஷயத்துல அஜாமிழன் நாராயணா அப்படின்னு கூப்பிட்டான். எதஸ்தத் விழயாமதி, இங்க விபீஷ்ணனை பெருமாளுக்கு தெரியாது. இந்த அவதாரத்துல இருந்து மீட் பண்ணல இல்லையா, இந்த குரங்கெல்லாம் கூப்பிட்டுதான் வந்திருக்கார். இந்த குரங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கு. இவன் ஆகாசத்துல திடீர்னு பெரிய நீருண்ட மேகம் போல ராட்சசன் இல்லையா, இல்ல கருப்பு அவன், திடீர்னு வந்து நிக்கிறான். கையில பெரிய குண்டாந்தடியோட வந்து நிக்கிறான். கூட 4 பேர் நிக்கிறான்னு குரங்கெல்லாம் கையில இருந்த கல்லு பாறை மரத்தெல்லாம் எடுத்துனா அடியது. யாரோ ராட்சசம் வந்திருக்கான். அவளுக்கு குஷி, அடுத்த வாரம் தான் சண்டை ஆரம்பிக்கும்னா, அதுக்குள்ளேயே சண்டை ஆரம்பிக்கும் அப்படின்னு அவள்லாம் ஏதோ கிரிக்கெட்ல பேட்டிங் ஆடுற மாதிரி இறங்கி அடிக்கிறான். ஒருத்தம் திருப்பி தூக்கி அடிக்கிறான், த்ரோ அடிக்கிறான். ஆனா விபீஷ்ணன் ஆகாசத்திலேருந்து சொல்றார், சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் பீஷணம் உபஸ்திதம். பெருமாளிடத்துல போய் சொல்லுங்கள், நீங்கள்லாம் பூர்வஜர்கள், எனக்கு முன்னாடியே பெருமாளை சரணாகதி பண்ணினேன். நீங்கள்லாம் எனக்கு முன்னாடியே பழவடி, பெருமாளை முன்னாடியே நீங்கள்லாம் சரணாகதி பண்ணினேன். நான் புத்தடி, நான் இப்பதான் புத்தி பண்ண வந்திருக்கேன், எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு குருஸ்தானத்துல இருக்கிறவா, நீங்க போய் பெருமாள் இடத்துல சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, விபீஷணம் வந்திருக்கான்னு சொல்லுங்க. விபீஷணம் உபஸ்திதம் நிவேதயதமாம் க்ஷிப்ரம், எனக்கு உடனே க்ஷிப்ரம் உடனே சொல்லுங்க. விபீஷணன் ஒருத்தன் வந்து நிற்கிறான், பெருமாளுடைய கிருபையை யாச்சிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு உடனே உடனே குரங்கெல்லாம் கல்லெடுத்து அடிச்சதெல்லாம் நிறுத்திட்டு ஏதும் ஓடி போய் யாரோ விபீஷணனா வந்திருக்கானா அப்படின்னு ஒண்ணு பெருமாளுக்கு ஒரு பழக்கம். எதையும் அவர் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்ல செய்ய மாட்டார். சமதான வேததண்ட சதுரா என்று தியாகராய சுவாமிகள் பாடுறார். எதையும் அதுக்கு ஒரு பிளான் பண்ணி பண்ணுவார். வெளிப்படையா அவர் பண்ண பிளான் வந்து எல்லாரையும் கேட்கிற மாதிரிதான் கேட்பார். ஆனா கடைசியில அவர் என்ன சங்கல்பம் பண்ணினாரோ அதைதான் நடத்துவார். சத்திய சங்கல்பம் கடைசியில அவளே நீங்க தேவரீர் எப்படி சொல்றேளோ அப்படின்னு வந்துடுவா. அதனால அந்த இடத்துல பெருமாளுடைய
பக்த வாத்சல்யம் வெளிப்படுறது, எல்லாரும் அவரவர்கள் இந்த டிவிஷன்ல சேர்த்துக் கொள்ள கூடாது என்கின்ற தங்களுடைய பூர்வ பட்சத்தை அவர்கள், தங்களுடைய பட்சத்தை அவர்கள், சுபக்ஷத்தை அவர்கள் நியாயப்படுத்துறார்கள். இவர்களுடைய பூர்வ பட்சம் அத்தனையும் அனுமாருடைய வாக்குனால பெருமாள் தட்டார். அனுமார் அது வரைக்கும் பேசல. ஏன்னா ஞானியான பக்தன் பெருமாள் சொல்லாம பேச மாட்டார். பெருமாளுடைய உத்தரவு என்ன அப்படின்னு காத்துட்டு இருந்தார். ஆஞ்சநேயரை பெருமாள் கேட்கிறார். அதுதான் ஆஞ்சநேயருடைய பெருமை. அத்தனை பேரும் பேசினாலும் ஆஞ்சநேயர் பேசாம இருக்க பெருமாள் உடனே மெனக்கெட்டு, ஹனுமன்னே உம்முடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு பெருமாள் கேட்டோன்னே தன்னுடைய ஹிருதயத்தை உள்ளது உள்ளபடி பேசுறார். உள்ளது உள்ளபடி பேசி ஒவ்வொருத்தருடைய பாதங்களையும் அழகா தட்டுறார் ஆஞ்சநேயர். ஒரு கோர்ட்ல எப்படி அந்தந்த பாயிண்ட, அந்தந்த லா பாயிண்ட் கொடுத்து இது செல்லாது இது செல்லாது என்று வாதம் பிரதிவாதம். சொல்றவா மேல கோபம் கிடையாது, சொல்ற விஷயத்தை தட்டணும். அப்செக்டிவ், இட் ஷுட் பி அப்செக்டிவ். அதனால அவரவர்களுக்கு ஒரு பதில். கால நேரம் பார்த்து வந்திருக்கான் அப்படின்னு, இவன் வந்த கால நேரம் சரியா இல்லை அப்படின்னு ஜாம்பவான் வயசானவாள்லாம் அப்படிதான் சொல்லுவான். இப்ப போய் கதை கிளம்புறேன், 6 மணிக்கு அவகாலம் ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நீ நேற்றுக்கு இப்படிதான் சொல்லியிருப்பா, இந்த அளவு அப்படிதான் சொல்லியிருப்பா. வா, என்னைக்கு ராவுகாலம் முடியறது, நம்ம கதைக்கு என்னைக்கு போறது இல்லையா? அதனால இந்த மாதிரியான சில பல காரணங்கள்னால இந்த சுக்ரீவன் சொல்றான், ஆபத்து காலத்துல அண்ணாவை விட்டுட்டு வந்திருக்கான், இவனை சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறான். பெருமாள் அது பேசாம இருந்தார், எந்த ரியாக்ஷனையுமே முகத்துல காட்ட மாட்டார். அவருடைய ஹிருதய காம்பீரியம் ரொம்ப ஆழமானது பெருமாள். இந்த சந்தர்ப்பத்துல விபீஷணன் அப்படி நிக்கிறான் ஆகாசத்துல, எங்கேயோ நிக்கிறான். அந்த சந்தர்ப்பத்துல சுக்ரீவன் சொல்றான், ஆபத்து சமயத்துல அண்ணாவை விட்டுட்டு வந்துட்டான், இவனை நம்ப கூடாது அப்படின்னே பெருமாள் ஜாடையா லட்சுமண சுவாமியை பார்த்து ஒரு நமக்கு சிரிப்பு சிரிச்சான். என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரு என்ன சொல்றா பாத்தியாடா, 2 மாசம் முன்னாடி இவன்தா என்கிட்ட வந்து வாலியடி வாலியடி வாலியடின்னா, இவன் மறலாமா அண்ணாவை விட்டுட்டு, இப்ப அவன் வந்ததை கெடுக்கிறான் பாத்தியா. எப்பொழுதுமே நம்ம பண்ணும் பொழுது அந்த தப்பு நமக்கு தெரியாது, அடுத்தவா பண்ணும் பொழுது அந்த தோஷம் சிறப்பட்டு நம்ம கலந்துக்கணும். அதனால்தான் ஸ்ரீராமருடைய உயர்ந்த குணங்கள்ல ஸ்வதோஷ பரதோஷம் இதுன்னு சொல்றாங்க. முதல்ல யாராவது ஒரு விஷயம் ஒருத்தரை பார்த்து நீ உன்னை திருத்திக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த தோஷம் எங்கிட்ட இருக்கான்னு, சும்மா கோபப்படாதியா அப்படின்னு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னிடத்துல கோபம் இருக்கான்னு நான் பார்க்கணும். ஆஹ், உத்தமனாக்கும் தர்மாத்மாவாக்கும்னு ஊரை ஏமாத்தலாம். ஆத்மாவேற்றி சுபாஷ் இல்லையா, என்னுடைய ஹிருதயத்துக்கு தெரியுமே. நான் அப்படி உட்கார்ந்துட்டு நாமா சொல்லும் பொழுது நம்ம இடத்துல இந்த குத்தம் இருக்கேன், நம்ம அடுத்த வாழை வந்து பெரிய ஞானி மாதிரி ஊட்டின்னு இருக்கோம், இது என்ன என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தோணும் இல்லையா. ராமர் இடத்துல அந்த குணம் உண்டான். ராமர் வாலி என்ன நீ அநியாயமா அடிச்சுட்டியே அப்படின்னு கேட்கிறான். அவரோட நாடிய என்ன அர்த்தம் எது தப்பு எது ரைட்டுக்கே தெரியும்டா அப்படின்னு சொல்லல பெருமாள். நான் என் ஹிருதயத்தை கேட்டேன்டா, என் ஹிருதயம் நான் பண்ணினது சரின்னு சொல்றது, இப்ப நான் அவனுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு. அவன் என்ன காரணத்தினால என்ன அடிச்ச அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டா பெருமாள். என்னை ஏன் முன்னாடியிலேருந்து அடிச்சே, என்னை ஏன் பின்னாடியிலேருந்து அடிச்சே அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லிட்டார். இன்னைக்கு மேடைகள்ல வாரிய மறைஞ்சிருந்து அடைச்சார் அப்படின்னு ஒரு பழி பெருமாள் மேல சொல்றா அவள்லாம். அந்த அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். கதை கேட்கிறோம், தெரிஞ்சுக்கணும். யாராவது கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் மறைஞ்சிருந்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஆன்சர் சொல்லிவிடலாம், இந்த பையன் அவ்வளவு ஒர்த் இல்லை. உண்மையான ஆன்சர் என்ன, இந்த பையன் அதுக்கு லாய்க் நேர் நின்று, இப்ப ஒரு பையன் இந்த வாலி, இந்த வாலியோட பெருமாள் நின்று எழுத்தாப்புல சண்டை போடுற அளவுக்கு இவன் ஒரு ஆளா, சரி அவன் ஒரு ஆள் அப்படின்னே நீ வச்சுக்கோ. இருந்தாலும் வாலிதான் இப்ப கிஷ்கிந்தையனுடைய ராஜா. இத்தனை வானரங்களும் ஸ்ரீராமருடைய கைங்கரியத்துக்காக தேவர்கள் அவதாரம் பண்ணிட்டான். ராமர் அந்த கோட்டையில போய்
பாலிய அடிக்கணும் அப்படின்னு யுத்தத்துக்கு அவர் ஒரு முழக்கம் கொடுத்தார். யுத்த முழக்கம் கொடுத்தார்னா பாலி வருவான். பாலி வரத்துக்கு முன்னாடி அவனுடைய சதுரங்க சைன்யம் வரும். இந்த குரங்கு எல்லாம் ராமருடைய சேவகர்களாக, ராம சேவக், ராம சேனாவா இருக்க வேண்டியது எல்லாம் வாலி சேனாவாள். அவள் தான் அதுக்காக அவதாரம் பண்ணடியே. இந்த வாலிக்கு வால் பிடிக்கிறதுக்காக வந்தா, இவன் மாலை குத்துக்கு வர்றதுக்காக வந்தா, அப்ப இவன் ஒரு ஆளையும் கடைசியில இவன் என்ன பண்ணுவான்? தேவகாரியத்தை கெடுத்துக்குவோம். ஏன் கெடுத்துருவானோ? சுயநலத்தினால கெடுத்துக்குவோம். தேவேந்திரன் தானே வந்தான். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து 10 கல்யாணத்தை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான் வாலி. அந்த வேலை பெருமாளுடைய கைங்கரியத்துக்குன்னா அங்க வராம இவருக்கு இங்க உட்காந்துருக்கான் கிருஷ்ணந்து கேல அப்படிங்கறதுனால தன்னுடைய பக்தாளை காப்பாத்தும். பக்தவாத்சல்யம் அப்படின்னு தனியா இருக்கு பெருமாள். இந்த குரங்கெல்லாம் ஆஞ்சநேயர் உட்பட எல்லாரும் யுத்தத்துக்கு வருவா. அத்தனை பேரையும் பெருமாள் தலைக்கு ஒரு பானம் போட்டு அடிக்க வேண்டி வரும். அப்ப அதுல அவளுக்கு நட்டம் வரும். நட்டம் யாருக்கு வரும்? நம் சொத்துக்குலாம் வரும். நான் சொத்தா போயிட்டதே அவனா நஷ்டப்படுத்துவானோ? அதனால சுவாமியா இருக்கிறதுனால, அந்த சொத்துக்கு உடையவரா இருக்கிறதுனால, அந்த சொத்து தனக்கு வேணும் அப்படிங்கிற சுவார்த்தம் சுவாமிக்கு இருக்கிறதுனால அடிக்கலை. தகுந்த பதில் இத வாலிக்கு சொல்ல முடியாது. வாலிக்கு சொல்ல முடியாது. வாலிக்கு புரியாது. வாலிக்கு என்ன பதில்னா, நீ ஒரு ஆளு, பதில் சொல்லல பெருமா. அவனுக்கே தெரியும், அவனுக்கே தெரியும் பதில் சொல்லல அப்படின்னு. ஒண்ணு, என்ன நீ எதுக்காக அடிச்ச? நீ என்னுடைய மாம்சத்தை நீ சாப்பிட மாட்டா. குரங்கு மாம்சத்தை மனுஷா சாப்பிட மாட்டா. என்னுடைய நகமோ தோலோ உபயோகப்படாது. அப்புறம் எதுக்கு என்ன அடிச்சேன் அப்படிங்கிறதுக்கு பதில், பின்னாடியிலேருந்து ஏன் அடிச்சேங்கிறதுக்கு பதில், மறைஞ்சிருந்து ஏன் அடிச்சேங்கிறதுக்கு பதில், நீ அடிச்சது தர்மா தர்மமாங்கிறதுக்கு பதில் கடைசியில சொல்லிவிட்டார். உன்னுடைய சட்டம் இங்க எப்படி செல்லும்? உனக்கு இதுல என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி. சம்பந்தம் இருக்குடா, இருக்கு. சம்பந்தம் இருக்கு. ஏன் சம்பந்தம் இருக்குன்னா, விபீஷணன் என்னுடைய சுக்ரீவன் என்னுடைய பக்தான். பெருமாள் ஒரு விஷயத்த சொல்ல விருப்பப்படல, அத சொல்ல வச்சுட்டான். வாரி என்ன சொல்ல வச்சுட்டான் அப்படின்னா, தன்னுடைய தம்பியினுடைய பத்னியா இருக்கக்கூடிய ரூமைய நீ வலுக்கட்டாயமா அவனிடத்திலிருந்து பலாத்காரம் பண்ணிட்டு அவனை விரட்டின. எப்ப தன்னுடைய நாட்டு பெண்ணையோ, இல்ல தன்னுடைய பெண்ணையோ, இல்ல தன்னுடைய சபத்னி மாதாவுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவளையோ, சகோதரியையோ எவனோ தன் பலாத்காரமாக காமவசத்தோடு அவன் அணுகிறானோ, அவன் பதமருகதி, அவனை கொல்லணும் என்று மனு நீதி. அதனால பயலே உன்னை நான் அடிச்சேன். நீ இந்த காட்டுல வந்து ஏன் அடிச்ச அப்படின்னு சொன்னான். எங்க அப்பா காட்டுல போய் பிரஜாபாலன கர்மணி, நீ காட்டுல போய் காட்டை பார்த்து கொடாராமா? நகரோவா வனஸ்தோவா தொம்னோ ராஜா ஜனேஸ்வரஹா, இந்த ரிஷிகள்லாம் எனக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கான். நாங்க இட்சுவாக் வம்சத்துல வந்திருக்கோம். இந்த சூரியனுடைய கிரணங்கள் எங்க படுறதோ எல்லாம் எங்களுடைய ராஜ்யம், எங்களுடைய ராஜ்யம். அதனால சூரியனுடைய கிரணங்கள் பல இடங்கள்ல போற இடத்துல எல்லாம் நாட்டை பாத்துக்கிறதுக்கு என் தம்பி இருக்கான். நாட்டை பாத்துக்கிறதுக்கு பரதனுக்கு எங்க அப்பா சொல்லியிருக்கார். காட்டுக்கு நான் வந்திருக்கேன். காட்டுல என் கண்ணுக்கு நேர உன்னுடைய தம்பி பத்னியை நீ பிடுங்கிட்டு உன் தம்பியை ஓட ஓட விரட்டினா உன்னை வதம் பண்ணி தலை குளிக்கிட்டான். பெருமாள் சொல்லிட்டா, ஹிருதயத்துல இருக்கிறத உடச்சு சொல்ல வேண்டாம்னு நினைச்சா, இதை வெளியில சொல்ல வேண்டாம். ஏன் தப்பு, என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு இன்னொன்னு சொல்றான். நான் என்ன, நான் ஒரு குரங்கு என்ன போய். அதுக்கு அவன் பதில் என்ன சொல்றான், எங்க ராஜ்யத்துல இதெல்லாம் சகஜம், எங்க ராஜ்யத்துல இதெல்லாம் சகஜம், ஏன்னா நாங்கள்லாம் குரங்கு அப்படிங்கிறான். எப்ப அப்ப பெருமாள் சொல்றார், எப்ப நீ வந்து உனக்கு வந்து இது இன்னார் இவாங்கிறது தர்மா தர்ம விவேச்சனம் இருந்து, சாதாரணமான வானர ஜாதிகள் இல்லை, நீங்க வானர ஜாதிகள்லாம் மரத்திலேயே வாழ்ந்துட்டு போயிடுறேன். அந்த குரங்குகளுக்கு உள்ள சட்ட திட்டங்கள் வேற, மனிதர்களுக்கு உள்ள சட்ட திட்டங்கள் குரங்குகளுக்கு கிடையாது. எப்ப நீ பயலே நான் குரங்கு அப்படின்னு நீ சொல்றையோ, அப்ப பயலே நீ பிரட்டி பேசுற, உனக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை நீ மாத்திக்கிற, அப்போ அது ஒத்துக்க முடியாது. நீ எப்ப தப்பு ரைட்டு, என்னை ஏன் அடிச்ச அப்படின்னு குரங்கு கேட்காத. ஒரு சாதாரண அல்ப குரங்கா இருந்தா என்னை ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்குமா குரங்கு? கேட்காது. எப்ப நீ கேட்கறையோ அப்பவே பயல உனக்கு நீ பண்ணினது தப்புன்னு தெரியும். அதனால நீ அடிக்க சர்வதா அடிக்கப்பட வேண்டியவன். ஏன் அடிச்சே அப்படின்னா இதுதான் காரணம். இருந்தாலும் உன் மேல எனக்கு கருணை வரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத அந்த பானம் வாலியினுடைய நெஞ்சில சொரேர்னு பின்னாடி நேர்ந்தான பாஞ்சுது. பின்னாடி பாஞ்சு முன்னாடி வந்து
ராமருடைய உத்தரையத்துல ராமானு போட்டிருக்கு, ராமருடைய மோதிரத்துல ராம அப்படின்னு எழுதிருக்கு, ராமருடைய பாணத்துல ராம என்று ராமபாணம் குறிச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அந்த அந்த ராமநாமம் ஜகத்துக்கு மங்களத்தை பண்ணக்கூடியதான தாரக நாமம். பானம் அப்படி பாஞ்சு இப்படி நிக்கிறதா ஹிருதயத்துல. தாட்டகாவதத்துல கம்பன் மெனக்கெட்டு சொல்றார், கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது சொல்றார். தாரகைய அடிச்சா தாட்டகைய பானம் பின்னாடி சொரேர்னு பாஞ்சு வெளியில போயிட்டு, கல்லார் புங்கற்கு நல்லோர் சொல்லிய பொருளேன போயிட்டு அன்றே அப்படிங்கிறார். அசங்குகளுக்கு எல்லாம் நல்லது உபதேசம் பண்ணா இந்த காதுல வாங்கி பத்து நிமிஷம் கழிச்சு திருப்பி அதே பாடத்தையும் சொல்லும். அது போல ராமர் விட்ட பானம் கழண்டு போயிடுச்சு. ஆனால் இந்த வாலி பண்ணின மகா புண்ணியம் என்ன, அந்த பானம் வந்து சொரேர்னு பாஞ்சு நெஞ்சில தங்கித்தான். நெஞ்சில தங்கினோடனே அது யார் தன்னை அடிச்சா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த பானத்தை அப்படி முருக அதுல ராம என்கின்ற இராமன் என்னும் செம்மைசேர் நாமம் கண்களில் தெரிய கண்டான் என்று கம்பன். இந்த ராமங்கிற அந்த அக்ஷரத்தை தான சாங்கேத்தியம் பாரிகாசியம் வா ஸ்தோபம். அவன் படிக்கணும்னு படிக்கல, நேரம் கொடுத்தோம் அவனுக்கு என்ன எழுதிருக்கு பார்ப்போம் அப்படின்னு அப்படி பார்க்கும் பொழுது ராம அப்படின்னு ஒண்ணு பெருமாள் கம்பனை அட்டிச்சோன விழுந்தான் அப்படின்ட்டு அண்ணன் போயிட்டார். வாடா லட்சுமணா அப்படின்னு திரும்பிட்டார் பெருமாள். கோதண்டத்தை கையில எடுத்துட்டு மரபுரியோடு அப்படி ஜடாதாரமா திரும்புறார் பெருமாள். விளையாழ்வாரும் பின்னாடி போறார். அந்த சந்தர்ப்பத்துல மரண தருவாயில் இருக்கக்கூடியவனான வாலி அப்படின்னு ஒண்ண பெருமாள் காதுல விழ உடனே பக்த வாசல் கூப்பிடுறாங்க. பட்டுன்னு வந்துட்டார். இல்லைன்னா இவனுக்கு முன்னாடி நிக்க மாட்டார். நேரம் வந்துட்டார் வந்து வாலிக்கு முன்னாடி தரிசனம். வாலியை பாக்குறார். முன்னாடியே ராமாயணத்தை படிச்சு பார்த்தா தெரியும் வாலிக்கு முன்னாடி வந்து நிக்கிறதா பெருமாளுக்கு சங்கல்பம் இல்ல. ஏன் அடிச்சார் அப்படின்னு பக்த வாத்சல்யம் வருது. காரணம் என்னன்னா அவன் அந்த பானத்துல இருக்கக்கூடிய எழுத்த படிக்கிறேன்னு சொல்லி ராம படிச்சான். படிச்சவன பெருமாள் அங்கேயே அவன் முன்னாடி வந்து எழுத்தாம நிக்கிறார். அவனுக்கு அனுகிரகம் பண்றார். இப்ப பக்த வாத்சல்யம் அப்படிங்கிறது அது போல இந்த இடத்துல விபீஷ்ணன் ஆகாசத்துல வந்து நிக்கிறான். எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்களையும் தள்ளி 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 கடைசியில ஆஞ்சநேயர் சொல்றார், விபீஷ்ணன் நல்லவன், விபீஷ்ணனை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப ராமருடைய டர்ன் பேசணும். எல்லாரும் பேசியாச்சு. இப்ப பெருமாள் தான் பேசணும். ஸ்ரீ ராம உவாச்ச. ஸ்ரீ ராமர் உடனே சொல்றார், நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் ஆலோசனை பண்ணி பார்த்தேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஆர்த்தோவா திருப்தோவா ஒருத்தன் துக்கத்தினாலேயோ இல்ல தடித்தனத்தினாலேயும் அவன் எப்படியாவது வந்து என்னுடைய சரணத்துல விழுந்துட்டான் அப்படின்னா அவன் என்ன மித்ரபாவேன சம்பிராப்தம் ராமான உன்னை சேர்த்தவன் ஓடி வந்துட்டான் அப்படின்னா நான் அவனை காப்பாத்துவேன் அப்படிங்கிறது ஒரு விரதமா வச்சிருக்கேன். அந்த விரதம் வந்து நான் எப்பேற்பட்ட குலத்துல வந்தவன் அப்படின்னா இச்சுவாகு வம்சத்துல வந்தவன். எங்க குலத்துல பெரியவாள்லாம் சிவின்னு ஒரு சக்கரவர்த்தி ஒரு புறாவை காப்பாத்துறதுக்கு தொடைய கிழிச்சு கொடுத்தார். ஹரிச்சந்திரன் எங்க குலத்துல பெரியவர் சுடலையே காத்தார். சத்தியத்துக்காக பெரியவாள்லாம் அவ்வளவு பாடுபட்டு இருக்கா. வாக்கு கொடுத்துட்டான்னா கொடுத்ததுதான். எங்களுடைய பெரியவாள்லாம் அப்பேற்பட்ட குலத்துல வந்தவன். எங்க குலத்துக்கே பிரத்யேகம் இது. நாங்கள் தர்மாத்மாக்களா சத்தியசந்தர்களா இருந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, நான் இல்ல வேதத்திலேயே ஒரு கதை இருக்கு உனக்கு நான் சொல்றேன். வேதத்துல ஒரு கதை, ஒரு காட்டுல ஒரு மனிதன் எதேர்ச்சியாக போகும் பொழுது புலி அவனை துரத்த ஆரம்பிச்சுட்டு புலிக்கு பயந்துட்டு ஓடினான். புலிக்கு பயந்துட்டு தலைதெறிக்க ஓடினான். புலியினால மரத்துல ஏற முடியாது அப்படின்னு கேள்விப்பட்டான். கிடுகிடுன்னு போய் இவன் மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டான். மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டான் அப்படின்னா அந்த மரத்து மேல ஒரு கரடி, கரடி மரத்து மேல ஏறும். மரத்து மேல ஒரு கரடி ஒண்ணு உட்கார்ந்துருக்கு ஏற்கனவே. மரத்து மேல கரடி, கீழே புலி. அப்ப டெத்து கன்ஃபார்ம்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. உடனே அவன் பார்த்தா கீழே போனா புலி அடிச்சிரும். அந்த கரடியை பார்த்து சொன்னா, புலிகிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன், உன்னை நான் சரணாகதி பண்றேன், ரெண்டு கையை எடுத்து கும்பிடுறேன், என்ன நீ ரட்சி,
உடனே அந்த கரடி ரொம்ப பண்பட்ட கரடி, கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு கரடின்னா அது கரடிக்கே அதுக்கு ஒரு ஸ்டோரி. ராமரே அந்த கரடியை பத்தி சொல்றாரு அப்படின்னா அந்த கரடியினுடைய மகத்துவம் எப்படி இருக்கும் இல்லையா? அந்த கரடி சொல்லித்து, சாதாரண கரடி இல்ல, அந்த கரடி சொல்லித்து, அப்பா என் அப்பனே நீ வந்து இந்த மரம், நான் எப்ப இங்க வாழறேனோ இந்த மரம் என்னோட கிரகம், என்னோட கிரகத்துக்கு யாதிரீச்சிகமா யாராவது வந்தாள்னா அது வந்து சுவாமியினுடைய கிருப்பைன்னு நான் நினைக்கிறேன். அதிதி கில பூஜார்கா என்று, அதிதி தேவோபவா என்று வேதமே சொல்றது, அதிதிகளை ரட்சிக்கணும், சர்வதா ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் உன்னை காபந்து பண்றேன், நீ க்ஷேமமா இரு, உனக்கு என்னால உனக்கு ஒண்ணும் ஆபத்து வராது அப்படின்னா உடனே அந்த கீழிருந்த புலி சொல்லித்து, கரடியை பார்த்து சொல்லித்து, ஏ கரடி என்ன இருந்தாலும் அவன் மனுஷன், அவன் புத்தியை காட்டிடுவான், நீனும் மிருகம் நானும் மிருகம், நீ அவனை எங்கிட்ட புடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் 50-50 ஷேர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் சொன்னா, கரடி என்னை தள்ளி விட்டுடாத அப்படின்னா கரடி சொல்லிட்டு, இல்லப்பா நான் அபயம் கொடுத்தது கொடுத்ததுதான் கரடி, அப்படி ஒரு யுக்தமான வார்த்தைகளை பேசுறது இந்த கரடி. மாதிரி வேதத்துல கதைகள்லாம் வரும், இது கரடி அல்ப கரடி இந்த மாதிரி சொல்லுமா என்ன? ஓ மகாத்மா, அது அந்த கரடி சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தான். எப்பொழுதுமே ஒரு விஷயத்துல பயம் இருக்கும், பயம் கொஞ்சம் தணிஞ்சதுன்னா உடம்புல ஒரு அயற்சி தூக்கம் வரும். உடனே அவனுக்கு தூக்கம் வந்தது, அந்த புலி பக்கத்து கீழே நின்று, எப்படி இருந்தாலும் நீ கீழே வருவேடி, நான் பாத்துக்கிறேன், நின்று இருக்கு கீழே, நீ விடிஞ்சவன கீழே வந்துதானே ஆகணும் அப்படின்னு அது நிக்கிறது. இவனும் நான் வரமாட்டேன் அப்படின்னு மேலேயே உட்கார்ந்துட்டான். அந்த கரடி சொல்லிட்டு, இந்த கிளையிலேயே கொஞ்சம் தூங்கும், கிளையிலேயே தூங்கும், புறங்கள்லாம் கிளையிலேயே தூங்கும் அதுகளுக்கு இல்லையா? யோஜனை பண்ணி பாருங்க, வாழ்க்கையில பகவான் அவ்வளவு ஜீவராசிகளை படைச்சிருக்கான், பறவைகள்லாம் அந்த மரத்திலேயே தான் இருக்கு, குரங்குகள்லாம் மரத்திலேயே தூங்குறது, மழை பெய்யும்போது அதுலயே உட்கார்ந்து, நம்ம ஒரு ஜென்மால இந்த ஜென்மால வானர ஜாத்தியா இருந்ததும் தெரியல, இதெல்லாம் எல்லா பிறப்பும் பிறந்துதான், எல்லா பிறப்பும் பிறந்தளைத்தேன் என்பருமான் என்று சொல்றார். இன்னைக்கு மனுஷ ஜென்மா கிடைச்சு அடிவாச்சுக்கு ரொம்ப அழகா சொல்லுவார். சொல்லும் பொழுது, உன்னே உன்னை அடிகள் கண்டின்று வீடுற்றேன், உன்னே உன்னை அடிகள் கண்டின்று வீடுற்றேன். இன்னைக்கு வந்து குருநாதனுடைய திருவடியை பார்த்துட்டோம், க்ஷேமமா நிம்மதியா இருக்கும், குறையில்லாம இருக்கும். அதனால அந்த கரடி சொல்லிட்டு, நீ தாச்சுக்கோ, நீ சமத்தா தூங்கு, நான் பாத்துக்கிறேன். இந்த மனுஷன் நானா தூங்கினான், தூங்கினோட கரடி காபந்து, கரடியை பார்த்து டீல் பேசிட்டு இருக்க, புலி அவனை தள்ளி விட்டுருவோம், நம்ம ரெண்டு பேரும் 50-50 சாப்பிடுவோம். இப்ப கரடி அதை பார்த்து சொல்லுது, அவனை பார்த்து சொல்லுது, அப்பா அவன் என்னோட கெஸ்ட், அவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணியிருக்கான், கரடி சொல்லு, அவன் என்ன அபயம்னு நம்பி வந்துட்டான், எம் உயிரை விட்டாலும் விடுவேன தவிர அவனை நான் காப்பாற்றேன் அப்படின்னு ஒண்ணு. அந்த புலி கொஞ்ச நேரம் இருந்தது, இந்த மனுஷன் எழுந்திருந்தான், கரடி தூங்குற டேர்ன், அடுத்த ஜாமத்துக்கு கரடி தூங்கணும்னு ஆசைப்பட்டது. உடனே கரடி இவனை பார்த்து சொல்லுது, அப்பா நான் உன்னை காப்பாத்து பண்ணினேன், நீ கொஞ்ச நேரம் என்ன காப்பாத்து அப்படின்னு ஒண்ணே. எதா இருந்தாலும் மனுஷ புத்தி தானே, புலி இப்ப மனுஷன்கிட்ட பேசுறது, மனுஷா நீ கரடியை தள்ளி விடு, நான் போயிடுறேன், நீ அந்த பக்கம் இறங்கி ஆத்து ஓடி போயிடலாம், இல்லைன்னா எப்படி இருந்தாலும் கரடி நாளைக்கு ஒண்ணு அடிச்சிடும், நீ கன்ஃபார்ம்டா உனக்கு கீழே எங்கிட்ட வந்தா கீழே மாட்டிட்டு மேல இருந்தா கரடி அடிச்சிடும், அதனால நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு இவன் யோஜனை பண்ணிடுவான். ஐசா கரடியை தள்ளி விட்டுட்டு நம்ம எஸ்கே பாயிடலாம்னு நினைச்சுண்டு அந்த கரடியை அப்படி தள்ள போனானோ மிருகங்களுக்கு எல்லாம் நிக்காவும், நமக்கே கூட உண்டு, பெஞ்சில படுத்துன்றது ஓரத்துக்கு வந்தா நம்மள அறியாம ஒரு அலர்ட்னஸ் வரும் உடம்புல இல்லையா, அது போல அது அலர்ட்டா தூங்குறது, ஏன்னா அதுகள் ஆகாசத்திலேயே இருந்து பழக்கம், அதுகள் அங்கேயே தூங்கி பழக்கம், அது தக்குன்னு முழிச்சுங்குது அந்த கரடி. இவன் அப்படி தள்ள வந்தோடன அந்த கரடி பார்த்தது, என்ன மனுஷ புத்தியை காட்டி அப்படின்னு இருந்தாலும் சரி குழைச்சிக்கோ, நீ என்ன துரோகம் பண்ணணும்னு நினைச்ச அதை பத்தி நான் கவலைப்படலப்பா, உன்னை நான் காப்பாத்துறேன்னு சத்தியம், நான் பொழுது விடுகிற வரைக்கும் உன்னை ரட்சிப்பேன், அந்த புலி போனதுக்கு அப்புறம் நீ உன் உயிரை ரட்சிச்சுட்டு போ, என் முன்னாடி உன் உயிர் போகாது அப்படின்னு ஒரு கரடியினுடைய உதார குண, மனுஷனுடைய அல்ப புத்தியை விடு, அத தள்ளு, அது சர்வத்தா இருக்கு, மனுஷன் இப்படி பண்ணிவிட்டா மத்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது, மனுஷாவில சுயநலம் உள்ளவா இருப்பா, ஏமாத்துறவா இருப்பா,
துரோகம் பண்றவா இருப்பா அது இயல்பு. கரடியிட்டையோ ஒரு மிருகத்திட்டையோ கூட உயர்ந்த குணம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அத ராமர் எடுத்து பேசுறார். ராமர் எடுத்து பேசுறார். ராமர் இந்த கதையை சொல்லி, வேதத்துல நான் படிச்சிருக்கேன், ஒரு கரடி அபயம் அப்படின்னு வந்தவனுக்காக எதையும் தியாகம் பண்ணுவேன், மனுஷனான நான் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறது பக்த வாத்சல்யம். விபீஷணனுடைய விஷயத்துல பக்த வாத்சல்யம் வருது, வாலியினுடைய விஷயத்துல பக்த வாத்சல்யம். அதனாலே ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றார், ஹனுமன், நீங்கள் விபீஷணரை நல்லவன் அப்படின்னு சொல்றேன், கெட்டவனாகவே இருக்கட்டும், கெட்டவனாகவே இருக்கட்டும், ஆனால் சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேப்யகாம் ததாம் ஏதத் க்ருதம் மமே. நான் ஒரு விரதம் வச்சிருக்கேன், எடுத்துட்ட விஷயம் அந்த விரதம். ஒருத்தன் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை ராமா அப்படின்னு சொல்லிவிட்டான், ராமா தவாஸ்மி, தவாஸ்மினா நான் உன்னை சேர்ந்தவன், தவாஸ்மிதி. போதேந்திராச்சாரியால் இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது அந்த சகாரத்துக்கு சொல்றார், தவாஸ்மிதி இவன் ராமான்னு சொல்லிட்டானே, அப்பவே பெருமாள் எதஸ்தத் விஷயாமதி, இவன் என்ன சேர்ந்தவன் எடுத்துருவாரு, அப்புறம் உன்னை சேர்ந்தவன் வேற சொல்லும் பொழுது பெருமாள் இன்னும் கவலைப்படுவாரு அப்படிங்கிறதுனால தபாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமியது. யவனா இருந்தாலும் தேவாசுர மனுஷ்யோவா, யக்ஷ கிண்ணர ராட்சசோ, அதனால சுக்ரீவா இப்படி போற இல்லையா, உன போய் கூப்பிடுவா, என்ன உனக்கு என்னுடைய ஒரு பவர பவரா பட்டாணிய உனக்கு நான் கூப்பிட்டேன், நீ இப்ப அங்க போய் ஒரு 100 பேர் நிக்கிறான், ராமான்னு சொல்லி நிக்கிறான், கைகளை குவிச்சு நிற்கிறான், அவனுக்கு என்னுடைய சார்பா நீ அபயம் கொடுத்து அவனை அழிச்சணும், அவனை அபயம் பெருமாள் உனக்கு அபயம் கொடுத்துட்டான் கூட்டணும், நான் கொடுத்தாலும் ஒண்ணுதான், நீ கொடுத்தாலும் ஒண்ணுதான், இன்ஃபேக்ட் நீ கொடுத்தா அதுக்கு இன்னும் வெயிட் ஜாஸ்தி, ஒரு பாகவதம் அபயம் கொடுத்தான்னா அது இன்னும் வெயிட் ஜாஸ்தி, என்ன அதை நான் சத்தியம் பண்ணியே ஆவேன், அதனால நீ அழிச்சுடுவான். இன்னொரு விஷயமும் சொல்றேன், நீ அங்க போனவுடனே அந்த சுட்டு விபீஷணம் மட்டும் இல்லை, அந்த 10 தலையோட ஒருத்தன் நிற்கிறான் ராவணன், அவன் ராம துரோகி, அவனுக்கு கொடுக்கலாமான்னு நினைக்காத, விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம், அவன் வந்து ஆர்த்தோவா திருப்தோவா, ஆர்த்தம்னா கஷ்டப்பட்டு வந்து யா சாமி அப்படிங்கிறவன், திருப்தம்னா தடியன், தாயத்துக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறவன், அவன் வந்து ஒருத்தன் ஒரு குழந்தை, இதுக்கு உதாகரணம் என்ன, நான் ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வருது, போய் நல்ல வெயிட்டு வேன்ல இருந்து இறங்குறது, ஒரு அம்மாவை பார்த்தோம்னா அம்மானு ஓடி வருது, ஒரு கல்லு தடிக்கி விழுந்ததுன்னா என் கண்ணே அம்மா ஓடி போய் குழந்தைய தூக்குவளே தவிர, இது சரணாகதி பண்ணிட்டா, இது நமஸ்காரம் பண்ணிட்டா, இது பிரணிவாதம் பண்ணித்தான் அம்மா பார்க்க மாட்டேன், குழந்தை விழுந்துடுத்து அப்படிங்கிறதுனால எவனொத்தன் தடுக்கி வந்து தெரியாம வந்து பெருமாளுடைய சன்னதியில விழுந்தா கூட அவனை பெருமாள் காப்பாத்துறார், அவனுக்கு அபயம் ஆர்த்தோவா திருப்தோவா, அவன் எவனா இருந்தாலும் எதிவா ராவண ஸ்வயம், ராவணனே மகா துரோகியம், விராட்டியே சன்னிதானத்திலேருந்து கவர்ந்து கொண்டு போய் வச்சுருக்கான், பெருமாள்கிட்டேருந்து பிரிச்சு வச்சுருக்கான், அப்பேற்பட்டவன் வந்தால் கூட நான் அபயம் தரேன் அப்படிங்க, அவனையும் நான் என்னுடைய பக்தனா, அவன் பக்தன் சொல்ல மாட்டான், என் ஃப்ரெண்ட்னு சொல்லட்டும், நான் ராமருடைய ஐம் ராமாஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான், ஏன் பாபாமா, ஆமா ராவன் ராவணன் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு பெருமாள் அவனுக்கு முன்னாடி போய் சொல்லுவார், ராமர் பிரிய பாஷி பூர்வ பாஷி சேங்கிறார், இந்த வால்மீகி சொல்லும் பொழுது பிரியமா பேசுவார், பிரியமா பேசுவார் பூர்வம், எல்லாரிடத்தையும் வாலண்டியரா போய் பேசுவார் அப்படின்னு ராமருடைய பெருமையை சொல்றார். பக்த வாத்தலை எப்படி இருக்குன்னா பெருமாளுக்கு, யாராவது ஒருத்தன் தன்னை சரணாகதி பண்ண மாட்டானா, சரணாகதிக்கு என்ன அளவுகோல் வச்சுருக்கான், ராமே இந்த ஒரு வார்த்தை ராமான்னு சொல்லிட்டா உனக்கு நான் அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சிருந்துருக்கார், ஆர்த்தோவா திருப்தோவா எப்படி வந்து விழுந்தாலும், இதே மாதிரி ஒரு துரோகி ராம துரோகி இருந்தான், வனங்கள்ல பிராட்டியும் ராமச்சந்திர பிரபுவும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் அசுரன் இல்லை, ஆக்சுவலி அவன் தேவன், அவன் ஜெயந்தான் என்று பெயர், இந்திரனுக்கு இந்திரனுக்கும் சச்சி தேவிக்கும் பிறந்தவன், இந்திரனுடைய புள்ள, இப்ப
பணக்கார காலத்து பிள்ளைகள்லாம் அப்படிதான் ரவுடித்தனம் பண்ணுமோ என்னமோ தெரியல. ஏன்னா மணிகிரீவன் அழகி நலகூபரன் ரெண்டு பேரும் நாரதர் மேல வந்து உள்நாட்டு மாதிரிதான். அது போல இந்த காக்காசுரன் சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தவன் பிராட்டியை பார்த்துட்டு சாதாரண பொம்மநாட்டி துன்புறுத்தினான். அவளை ரத்தம் வர மாதிரி கொத்தினான். பிராட்டியினுடைய ரொம்ப பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான ஸ்தலங்கள்ல இருந்து கொத்தறான். ஒரு பொம்மநாட்டி எவ்வளவு நேரம் தான் ஒரு காக்காவை அடிப்பான், அவ்வளவு துஷ்டம். அவன் சாதாரண காக்கா இல்ல, நம்மூர் காக்கா இல்ல. தூங்கினாலும் அவருடைய குச்சியில தானே உலகம் இருக்கெல்லாம் தெரியும். அவதாரத்தை அனுசரிச்சு தூங்கிட்டு இருக்கார். அப்போ எப்பொழுதுமே மனுஷாளுடைய ரத்தமே சூடாதான். சில அனிமல்ஸ் எல்லாம் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் பேர். அதனாலதான் இங்கிலீஷ் தர கூட கோல்ட் பிளட்டட் மர்டரர் அப்படின்னு சொல்லுவான். யாருக்கு அந்த பிளட் கோல்டா இருக்கோ அவளுக்கு அந்த கருணைங்கிறது கம்மியானதுன்னு அவ நினைக்கிறான். இவள் பிராட்டியா இருக்கிறதுனால பிராட்டியினுடைய அந்த பிந்து, அந்த ரத்த பிந்து அப்படி ஒண்ணு பெருமாளுடைய நெத்தியில தெளிக்க சூடு கண்ண திறக்கிற எழுந்து பார்த்தா ரத்தவளாரா இருக்கு பெருமா பிராட்டிக்கு. வேறுபட்டவள் அதி சுகுமாரி, தன்னோட கல்லுனின் உள்ளினே அலைஞ்சிட்டு இருக்கா. அதுவே பெருமாளுக்கு மனசுல கஷ்டம். காலில் செருப்பு இல்லாம சீத்தையை அழைச்சின்னு போறோமே அப்படின்னு பெருமாளுக்கு நிச்சயம் வருத்தப்படுறார். பல இடங்கள்ல பெருமாள் தூக்கிண்டே தான் போயிட்டு இருக்கார் பிராட்டிய. இப்படி இருக்கும் பொழுது இவன் பெருமாளுடைய அபிமானமான இடங்கள்ல வந்து குத்துறான் அப்படிங்கும் பொழுது பெருமாள் கண்ணு பட்டுது சகந்தது, கோபமே வராது. அவருக்கு கோபம் வந்ததுங்கிறதே ராமாயணத்துல படிச்சு பார்த்தா ரெண்டு மூணு இடங்கள்ல கோபம் வந்தது. எங்க கோபம் வந்ததுன்னா காக்காசுரன் இடத்துல கோபம் வந்தது. ஆயுதம் பரமாத்மா இல்லையா, பட்டுனங்கிறத ஒரு புல்ல எடுத்தார், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் கொடுத்தார். அந்த காக்கா வச்சுன்னு சொல்ல கூடாதோ, ஒரு காக்கா வச்சுன்னு சொல்ல மாட்டான். சர்வபூத விதேரதாஹ, சர்வபூதங்களிடத்திலையும் பிரியம் உள்ளவன். கடைசியில பார்த்தா பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணினா அவன் ஓடுறான், நேரம் தேவலோகம் ஓடுறான். அவன் அப்பா கிட்ட ஓடுறான். அவன் அப்பா கிட்ட ஓடினா அவன் அப்பா சூ 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 சனியன் ஏதோ காக்கா வந்து கதவு சாத்தி ஏதோ சாப்பாடு போட்டாச்சு, மறுபடியும் மறுபடியும் ஏன் வருது அந்த வராண்டாக்கு அப்படின்னு கதவை அவன் அம்மாவே கதவு சாத்துறான். ஏன்னா இவன் சாதாரண ரூபத்துல வந்தா தெரியும் இவனோ காக்காவா ராம துரோகியா வந்துட்டான், அதனால கதவு சாத்துறான். அவன் நேரம் கைலாசத்துக்கு போனா கைலாசத்துல அவர் உள்ளேயே விட மாட்டேன். பயிர எப்படி ராம துரோகியும் இங்க வராத, அவர் கையில குண்டாந்தடி எடுத்து நிக்கிறார் பிரதிகேஸ்வரர். கைலாசத்துக்கு வந்தாலே காக்காவை அடிக்கிறார், காக்கா வரட்டு இருக்கார். அதுக்கப்புறம் பிரம்மலோகம் போனா பிரம்மா எங்கேயோ போயிட்டார் அவர் கிளம்பி, இது ஏன் இந்த வம்பு நமக்கு எதுக்கு அப்படின்னு போயிட்டார். கடைசியில அவன் மூணு லோகத்தையும் சுத்தினா கடைசியில வந்து பஞ்சவடியில பெருமாளுக்கு தாயாருக்கு முன்னாடி தொப்புன்னு விழுந்தான். ஆஸ்தோவா திருப்தோவா, அவனுக்கு சரணாகதினா என்னன்னு தெரியல, கைய குடிச்சுக்கணும்னு தெரியல. நமஸ்காரம் பண்ணா குழந்தைகளை பார்த்திருக்கேன், சின்ன குழந்தைகளை நமஸ்காரம் பண்ணா நம்ம இங்க இருப்போம், குழந்தை வந்து இங்க இருக்கும் திடீர்னு அந்த பக்கம் பார்த்து திடீர் தொப்புன்னு விழுவோம், கால் அதுக்கு இங்க இருக்கும் தலை பண்ணிட்டேனே அப்படிங்கும் நமஸ்காரம். அதாவது அங்க இருக்காரு, அந்த இடத்துல பாதம் இருக்கு, அந்த இடத்துல தலையை வச்சு நமஸ்காரம் பண்ணணுங்கிறதே அதுக்கு தெரியாது. அது போல இந்த காக்காசுரம் பெத்தனு விழுந்தான். அவனுடைய பின்பக்கம் பெருமாள் காட்டின்னு இருக்கான், முன்பக்கம் வேற எங்கேயோ இருக்கு. பெருமாள் பாக்குறாரு, ஏடா ஒரு காக்கா வந்து தொப்புன்னு விழுது, காக்காலாம் பொதுவா அப்படிதான் விழும், நம்ம எடுத்து போகும் தொப்புன்னு அடிபட்டு கீழே விடும், அந்த மாதிரி இந்த காக்கா விழுது. காக்கா விழுந்த உடனே உடனே பிராட்டிக்கு தெரிஞ்சு, பிராட்டிக்கு என்ன கவலை அப்படின்னா இவருடைய ஒரு பிரபாவம் தெரியாம இந்த அசட்டு காக்கா வந்து மாட்டிட்டு அப்படின்னு உடனே இவ்வளவு துன்பப்படுத்தினா இல்லையா, அவனை துரோகின்னு நினைக்கணும் இல்லையா. பிரணிவாத பிரசன்னாதி ஜனகாத்மஜா, பிரணிவாத பிரசன்னாதி. ஒரு குழந்தை வந்து தடுக்கி விழுந்ததுன்னா தாயார் எப்படி சரணாகதி பண்ணித்தா, நமஸ்காரம் பண்ணித்தா, பிரணிவாதம் பண்ணித்தா, அபிவாதனம் பண்ணித்தான்லாம் எதிர்பார்க்க மாட்டான். அது போல தாயார் இவன் துர்க்கத்தனம் பண்ணி இப்படி அசட்டுத்தனமா மாட்டி கொடுத்தே இவருடைய கோபத்துக்கு ஏதாவது ஒரு சமாதானம் பண்ணணுமே அப்படின்னா பிராட்டிக்கு தெரியுமா என்னன்னா, காலில வந்து கூழ கும்பிடு போட்டாலும் ஏத்துருவாருன்னு தெரியும், சொல்ல மாட்டார். நம்மள மாதிரி பண்றதையும் பிறகு கூழ கும்பிடா போடுற புடிச்சு கட்ட அவன் சூடு போட அவனுக்கு அப்படின்னு நம்மள மாதிரி இருக்கிறவா சொல்லுவான். பெருமாள் நினைக்க மாட்டான், பெருமாள் எப்படியாவது வந்து சரி என்ன வேணும் அவனுக்கு கேளு அப்படின்னு உடனே தாயார் போய் அவனை அந்த காக்காசுரன் தானே கொத்தினான், அவன் மேல தாயாருக்கு நியாயமா கோபம் இருக்கணுமா இல்லையா,
அவன் சீண்ட குடிச்சு அவனை இழுத்துன்னு வந்து பெருமாள் பாதத்துல அவன் தலை படும்படியா அவன் அப்படி கால் மாத்தி தலை மாசி அப்படி போட்டான். போட்டவுடனே நடக்கும் அவனிடத்துல பெருமாளுக்கு ஒரு திருப்ப பிரம்மாஸ்திரம் போட்டது போட்டிருக்கு. அம்மா நம்ம தாத்தால இப்படி இப்படி பாக்குறது பத்தியா, ஒரு கண்ண அன்னைக்கு நோண்டி விட்டுட்டார், ஒரு கண்ணை நோண்டி விட்டுட்டார். ஏன்னா பிரம்மாஸ்திரம் வீணா போக கூடாது. வயல மறைச்சு மறைச்சு பாத்தியெல்லாம் வந்து சீதைய அதனால ஒரு கண்ணை நோண்டு அப்படின்னு ஒன்றரை கண்ணு காக்காவா பண்ணி விட்டு அவனுக்கு அபயம் கொடுத்தார் அப்படின்னா என்ன பண்ணினான் அவள்னா வந்து ஒத்துமை விழுந்தான். ராமானு கூட சொல்லல, அவனுக்கு ராமானு கூட சொல்ல தெரியல. பெரிய அபராதம் பண்ணினா வந்து விழுந்தான், அவனுக்கு காப்பாத்துலையோ. அவனும் காக்காசுரனும் ராமபக்தன். எப்படி ராம துரோகியோ மூணு லோகத்திலயும் உனக்கு இடம் கிடையாது, உன்னை காப்பாத்துற ஆள் கிடையாது அப்படிங்கறத நிரூபணம் பண்ணி ஆனா தானே அவனை காப்பாத்தினார் அப்படிங்கிறது பூர்வ அவதாரத்துல யாரு தன் ராமான்னு ஒரு தடவை சொல்றானோ அவனை ஏத்துக்கிறேன் அப்படின்னார். கிருஷ்ணாவதாரத்துல மட்டும் குறையில, ராமாவதாரத்துல என்ன சொன்னார்னா இது என்னுடைய விரதம் அப்படின்னார். விரதம் மம அப்படின்னாரு இல்லையோ. கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகள்லாம் சரணாகதி பண்றா எப்போ அப்படின்னா இந்திரன், இதே இந்திரன் இந்த வாலியா வந்தால் ராமாவதாரத்துல அதே இந்திரன் கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்றான், கிருஷ்ணனே சாதாரண எடையன்னு நினைக்கிறான். கிருஷ்ணம் மத்தியம் உபாசிருத்திய கோபாயே சக்ருர் அப்ரியம். இந்த கோபுரத்துல கிரிக்கு பூசைய போட்டு என்ன எல்லாரும் அவமானப்படுத்திட்டான். இந்த மாட்டுக்கார பயல்கள் தான் ஒன்னா சேர்ந்து, இந்த கோணார்லாம் ஒன்னா சேர்ந்து கோணார் சங்கத்துல ஏதோ முடிவு பண்ணி கோணார் இருக்கான். ஏழு வயசு இருக்கு. கிருஷ்ணன் ஒரு பயன் இந்திரன் சொல்றான், பகவான பார்த்து சொல்றான் ரெண்டு இடத்துல கோவர்தன கிரி வீலையில வந்து கிருஷ்ணம் மர்த்தியம் உபாசிருத்தி. மர்த்தியம் மனுஷன்தான் மனுஷியும் தனுவாசு கீதையில பகவான் அதே சொன்னான், இந்த மனுஷன்னு நினைப்பாண்டா என்ன அவமானப்படுத்துவான். அதனால யாருக்கு வந்து ஸ்ரத்த இல்லையோ அவர்களுக்கு அப்பிராபியமாம் விவர்த்தந்தே முத்து சம்சார வர்த்தமன், நான் அவர்களுக்கு கிடைக்கவே மாட்டேன். பக்தி உள்ளவர்களுக்கு தான் நான் கிடைப்பேன். பக்தி சம்சயாத்மா வினசதி நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனா. அவருக்கு இந்த லோகமும் கிடையாது, நம்பிக்கை இல்லாதவனுக்கு. இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் அடியன் சொல்ற விஷயங்கள்லாம் சத்தியம். யாருக்கு நம்பிக்கை உள்ளவன், ஸ்ரத்த உள்ளவன். ஸ்ரத்த இல்லாதவாளை பத்தி நமக்கு என்ன கவலை இல்லையா? நம்ம ஸ்ரத்தாழுவா ரெண்டு பேர் கேட்டா கூட நமக்கு போதும். யாரோ பத்து பேர் ஆசையா பிரியமா இந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச காலத்திலே இருந்து சாயங்காலம் ஆனா அந்த 6:30 உட்கார்ந்து கேட்கிறாளே என்ன காரணம்? ஸ்ரத்த ஸ்ரத்தாவயோயம் புருஷா யோயச்ரத்த சயேவ ச. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா உலகமே பிரியம் இல்லை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அதனால இந்த இடத்துல அந்த கோபாயே சத்ருரா எனக்கு அப்ரியம் பண்ணிட்டா கோபர்களை ஒழிப்பேன் அப்படின்னா பயங்கரமான மழையை உண்டு பண்ணினா கோபிகைகளுக்கு எல்லாம் கோபர்களுக்கு எல்லாம் என்னன்னு புரியல. சீதார்த்தா வேப்பமானாக கோவிந்தம் சரணம் எய்வுன்னு வருது. கோவிந்தனை சரணாகதி பண்ணினார்கள். என்ன அவளுக்கு தெரியும்? அவள்லாம் கோவிந்தா 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 வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அவளுக்கு கோவிந்தான்னு கூட சொல்ல, கோவிந்தா 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 அப்படின்னு. பெருமாள் எங்கடா இருக்காருன்னா வேதவேத்தியனான வெங்கடரமணர் எங்கடா இருக்க? அந்த பக்தாள் 10 முட்டைக்கு நடுவுல 11வது முட்டையா பெருமாள் அங்கதான் இருக்கார். நான் எழுதி தரேன். குழந்தைகளை கையில அழைச்சது எங்கேயோ ஆந்திர பிரதேசத்துல அந்த சூட்டுல எங்க இருந்தோ கடந்தி என்ன பஸ் கிடைக்கிறதோ எப்ப பெருமாளை தரிசனம் பண்ணும் இத்தனை மணிக்கு டிக்கெட்டு இந்த தரிசனம் இவ்வளவு நேரத்துல பார்த்து விடலாமா அப்படின்னு பிளான் போட்டு வராம இங்கேருந்து எங்க இருந்தோ கிளம்பி நம்ம திருப்பதி போனா அவளை பார்க்கணும். தர்ம தரிசனம்னு இருக்கு இல்லையா, அதுல அந்த கீழே இருந்து ஏறி வரவாள் எல்லாம் வருவா, இந்த கியூல இருக்கிறவாள் எல்லாம் இருப்பா, அவளை பார்க்கணும்.
இந்த கிருஷ்ணன் சொல்றத கேட்டவெல்லாம் இப்படிதான் மண்டையில இடி விழுந்தே நீங்க எல்லாரும் மாட்டி விட்டேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாளான்னு பாக்குறான். அனன்ய விஷயாத்மனா தான் அனன்ய ஒருத்தர் கூட உன்னை நம்பினோம் வாக்க கேட்டு கோவர்த்தனைக்கு பூஜை போட்டோம் அபத்துல மாட்டி விட்டோமேடான்னு சொல்லல. என்ன பண்ணினா அப்படின்னா எல்லாரும் கிருஷ்ணானி காப்பாற்ற என்ன மந்திரம் சொன்னா ஏதாவது ஹூம் ப்ரீ க்ரூம் அப்படின்னால ஒண்ணு விட கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக தொன்னாதம் கோகுலம் பிரபோ திராத்துமருகசி தேவான்மகா குபிதா தவத்சலா. வேற ஒண்ணு மந்திரமே விட கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகா கிருஷ்ண கிருஷ்ணாங்கிறத விட என்னடா மந்திரம் இருக்கு இருக்கிறதே பெரிய மந்திரம் கிருஷ்ண மந்திரம் கிருஷ்ணா 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 அப்படின்னு ஒண்ணு பகவான் சோயம் இவர்களை காப்பாத்துறது என்னுடைய விரதம் பக்த பரிபாலனம்ங்கிறது என்னுடைய விரதம். எங்க போட்டிருக்கு இது? நீ அப்ப நீ நேற்று சொன்ன பொழுது சமோகம் சர்வபூதேஷு சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் இப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது நீ சொல்றிய அகம் பக்த பராதீனகா அஸ்வதந்திர இவத்விஜ அஸ்வதந்திர இவத்விஜன்னு சொல்றிய என் பக்தாளுக்கு நான் அடிமைப்பட்டவன் அப்படின்னு சொல்ற. ஆனா நேற்று சொல்லும் பொழுது நீ சமோகம் சர்வபூதேஷன்னு சொல்ற. அப்ப சமயத்துக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணனும் விரட்டி பேசுறான் இல்லையா? இல்ல இந்த ஓட்டு போட்டுட்டு வரணும் உங்களுக்குதான் சார் போட்டேன் உங்களுக்குதான் சார் போட்டேன் அந்த மாதிரி யாரு இருந்தாலும் உங்களுக்கு தான் அப்படிங்கிறானோ கிருஷ்ணோ சமதரிசிதான் சமதரிசிதான் சமதரிசம் சமதரிசனம் உள்ளவர்களுடைய ஹதயத்தை சமதரிசியான பகவான் பகவானுக்கு ரெண்டு ரோல் இருக்கு. ஒரு ரோல் பகவான் ஈஸ்வரன் என்கின்றது. ஈஸ்வரன் லோகத்தை எப்படி நடத்தணும் போனான் தான் ஏற்படுத்தின வேத தர்மத்தை வச்சு உலகத்தை நடத்தின போனான். வேத தர்மத்தினுடைய அடிப்படை பாபம் புண்ணியம் என்கின்றதான ஒரு அக்கௌண்டண்ட்டை வச்சுருக்கார். அதுல அவர்களுக்கு இன்ன பாபம் பண்ணினவனுக்கு இன்ன பலன் அப்படிங்கறத நடத்தணும். இன்னொரு அவருக்கு போஸ்ட் என்னன்னா ஜெகத்பிதா என்கின்ற ஒரு போஸ்ட் வச்சுட்டார். இப்ப நீ எதை பாக்குற எதை பாக்குறங்கிறது பொறுத்து. நீ வந்து அப்பாவை அப்பான்னு பாக்குறியா இல்ல அவர் பெரிய ஆபீசர்னு பாக்குறியா? நீ அவரை ஆபீசர் என்று அப்ரோச் பண்ணினேன்னா அவர் ஆபீசரா இருப்பார் ஆபீசரா இருப்பார். அதே வந்து அவரை புள்ள அவருடைய சின்ன புள்ள நேத்தி பிறந்த புள்ள ஓடி போய் அப்பான்னு காலம் கட்டிண்டா என் கண்ணேன்னு அவனை தூக்கி கொஞ்சுவார். அதனால எப்பொழுதுமே பகவானுக்கு வந்து இந்த லோகத்தை பரிபாலனை பண்றதுக்கு நீதி பரிபாலனம் பண்றது பகவானுடைய கடமை. நீதியை பரிபாலனம் பண்றதுக்கு பகவான் வேதம் என்கின்றத தப்புக்கும் ரைட்டுக்கும் ஒரே சாட்சி தான் வேதம் என்கின்ற சாட்சி. வேதத்துல எது சொல்லியிருக்கோ அதுக்கு விபரியமானது அதுக்கு விபரீதமானது அதர்மம் என்றும் வேதத்துல எது சொல்லியிருக்கோ அது தர்மம் என்றும் சொல்லப்படுறான். இதை வச்சு லோகத்தை நடத்தின்னு போறான் இறைவன். அந்த இறைவன் நடத்துறதுக்கு அவனுக்கு பல ஆதிகாரிக புருஷர்களை வச்சு லோக நிர்வாகம் என்கின்றது தனி. லோக நிர்வாகம் பண்ணக்கூடிய பகவானுக்கு எல்லாரும் சமம் என்கின்றதுல யார் அப்ப சமம்னா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்குரிய தண்டனை எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் திருடிட்டான் கைய வெட்டு அப்படிங்கிறது பொன் நீதி தண்ட நீதி. அப்பதான் அவன் அடுத்த திருட மாட்டான் அப்படிங்கிறதுனால. அப்ப துவந்தவ லோகம் பூரா துவந்தங்கிறது இருக்கதா ரெண்டு ரெட்டைங்கிறது இருக்கதா இருக்கு. அதனாலே பகவான் லோகத்தை அப்படி நடத்தும் பொழுது அந்த சமதரிசனமா இருக்கக்கூடிய பகவான் எப்படி சமதரிசியா இருக்கான்னு பலதர உபன்யாசத்துல சொல்லிட்டேன். ஒரு ஈ எறும்பு கொசுல ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்தம் தன்னை அடையறதுக்கான வழிய சுலபமா வச்சிருக்கான். ஒரு நாயோ ஒரு புழுவோ பூச்சியோ அதுக்குள்ள இருந்து பகவான் வந்து அதுக்கு ஆத்ம ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உணர்வை கொடுத்து அதை அஞ்சு வழி அஞ்சு அறிவு பிராணியா பண்ணி அடுத்தது அதை மனுஷனா பண்ணி மனுஷ ஜென்மத்துல தன்னை உணர்றதுக்கான வழியை கொடுக்குறான். அந்த மனுஷனுக்குள்ளேயே ஒரு வேளாளன் இருக்கான் அப்படின்னா அந்த வேளாளன் ஏறு முழுதுட்டு
ஆகாசத்துல சூரியனை பார்த்து கோவிந்தா அப்படின்னா அவருக்கு மோட்சம் உண்டு. அதே பிராமணனா பிறந்தவன் அவன் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் தொழணும், இவ்வளவு நேரம் பூஜை பண்ணணும், என்னென்ன அவனுக்கு ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன் இருக்கு. அதை விட்டு அவனுக்கு விலகினான்னா பாபம் வரும், வேளாண்மனுக்கு பாபம் வராது. அவனுடைய டியூட்டியை விட்டுட்டாலே அவன் பகவான் அடைஞ்சு விடலாம் அப்படிங்கிறது அந்த பேலன்ஸ், அந்த சிஸ்டத்தை தான் இவன் ரிசர்வேஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணி ஏமாந்து விட்டான். என்னுடைய தாத்பரியம் இல்லை, அதை பத்தி பேசணுன்றது அவசியம் இல்லை. இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை பகவான் ஏற்கனவே ஏற்படுத்திட்டான். அதனாலதான் நந்தனா இருக்கோ இல்ல கண்ணப்ப நாயனா இருக்கோ தன்னை சுலபமா கொடுக்க முடிஞ்சது. பிராமணாளா இருக்கிறவாளுக்கு கூட சில சமயம் கிடைக்காம, துர்வாசா கிடைக்காம போனதுக்கோ அம்பரீஷனுக்கு கிடைச்சதுக்கோ காரணம் என்ன? பகவானுடைய சமதரிசனம். சமதரிசனம் தான். இவர் ராஜ ரிஷி, இவர் பிரம்ம ரிஷிங்கிறதுனால அவருக்கு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. ஏன்னா அவரவாளுடைய பாபத்தை கொடுத்து பகவான் இருக்கான், பகவான் தன்னை சமமா கொடுக்கறான். ஆனால் பக்தர்கள் விஷயத்துல பகவான் தனியா ஒரு பொறுப்பு வச்சிருந்தார். யார் தன்னிடத்துல பிரியமா பழகிறாளோ அவளுக்கு தன்னை கொடுக்கறது. இப்ப லோக நிர்வாகத்துல இருக்கும் பொழுது த்ரைவர்க்கீகமான விஷயங்கள் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால், நீ பண்ற பலாபலன்களை அனுசரிச்சு பிரம்மலோக பரியந்தம் உனக்கு கொடுப்பான். நீ அஸ்வமேத யாகங்கள் பண்ணி நிறைய புண்ணியங்கள் பண்ணி குளவட்டினா சொர்க்கத்திற்கு இருக்கலாம். அதுக்கு மேல நீ தபஸ் பண்ணின பிரம்மலோக பரியந்தம் போயிட்டு வரலாம். வேதத்தையே நீ அத்தியனம் பண்ணினேன்னா, ஆனால் எது பண்ணினாலும் நாகம் வேதைகி ந தபசா ந தானேன நசேஜ்யா என்று பகவான் கிடைக்க மாட்டான். ந தானம் ந தபோ நேஜ்யா ந சௌச்சம் ந விரதானிச்சே பிரியதே அமலையா பக்திகி அரிரண்யத்து விடம்பனம். நீ செல்லத்தையும் பிராமான் தள்ளுவோம். பகவான் எதனால கிடைக்கிறான்னா பக்தியாமாம் அபிஜானா, பக்தினால தன்னை கொடுக்குறான். அப்போ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்றதுன்றத புரிஞ்சு, இவ்வளவு சாஸ்திரங்களுடைய சாராம்சம் தான் இந்த உபன்யாசம். எவ்வளவு படிச்சாலும் சாரத்தை புரிஞ்சுக்காதவன் கஷ்டப்படுவான். சாரத்தை எதை புரிஞ்சுக்கணும்னா, பகவான் பக்தவத்சலன், நீ பகவானத்துல உங்களுடைய அப்பா என்று பழகு. உங்களிடத்துல தவறு இருந்தாலும் பகவானே அந்த தவறுகளை சரி பண்ணி, அதுதானே வந்து நமே பக்தகா பிரணசதி முதலிய கீதையில சொல்லும் பொழுது, என்னுடைய பக்தன க்ஷிப்ரம்பவதி தருமாத்மா, அவனை தருமாத்மாவா நான் பண்ணுவேன், நிகச்சதி அவனுக்கு சாஸ்வதமான நிம்மதியை கொடுப்பேன், என் பக்தன் ஒரு நாளும் கெழுவதில்லை என்று என் சாதுபடுவது சத்தியம் அப்படின்னு பகவான் சொல்றது. காரணம் என்னன்னா, உன்னுடைய முயற்சியை நம்பி பகவான் அவன் காப்பாத்துற, தன்னுடைய ஒரு பெரிய தன்மை, தன்னுடைய இறைத்தன்மையை நம்பி, அந்த இறைத்தன்மையிலையும் லோகத்தை நடத்துற இறைத்தன்மை கிடையாது, எல்லாரையும் ஆலிங்கனம் பண்ணிக்கக்கூடியதான எல்லாரையும் ஆல் என்கேம்பசிங் லவ். அத கீதையில ஆங்காங்கு பகவான் சொல்றான், ஏன்னா எல்லா விஷயத்திலையும் ஒரு தோஷம் என்பது பிறவியில இருக்கும்பா, பிறவிலே இருக்கும், அதனால அதுக்காக தள்ளிட்டார் அப்படிங்கிறதுனால பகவானுக்கு பக்தவத்சலன், பக்தவத்சலன்ங்கிறது தனியான குணம் அது பெருமான். அதனால ஏழு நாள் குணமிடிச்சு கோபர்களை காப்பாத்தினான் அப்படின்னா, கோபர்கள் எந்த விஷயத்துல வஸ்தினா, உலகத்துல எந்த கட்டம் வந்தாலும் அனன்ய விஷயாத்மனாம் அனன்யாக சிந்தையந்தோமா ஓடி வந்தான். இந்த பக்த வாத்சல்யம் அப்படிங்கிறது காரணம் தான் அர்ஜுனனுக்கு குதிரை ஓட்டினா, விஜய விஜயரத குடும்ப ஆத்த தோத்ரே அப்படிங்கிற விஜயரத குடும்ப, ஏன்னா விஜயனுடைய குடும்பமாகிய ரதம். எப்படிப்பா லைஃப் ஓடுறது, ஓடுறது கோயிந்தா கோயிந்தான் வண்டி ஓடுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல பாண்டவர்களுடைய குடும்ப ரத்தத்தை ஓட்டுறான். அத கையில தோத்திர வேத்தனைகமான ஏன்னு உட்காந்து ஓட்டுறான். என்னன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரத்தத்திலேயே குடுத்தனம் பண்ணினான். அது கூட போல பேர்பட்ட சத்தியபாமாவோட சொக்கட்டா ஆடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும், அந்த சத்தியபாமையே விட்டுட்டு வந்துட்டான் பாறைகையில, விட்டுட்டு வந்து அர்ஜுனனே கதியில உட்கார்ந்துட்டு இருக்கானா. என்ன காரணம், அகம்பக்த பராதீனா, அர்ஜுனனை விட எனக்கு யாரா வஸ்தி, அர்ஜுனனோட யாரும் வஸ்தி கிடையாது. பக்த பராதீனம், பக்த பராதீனம்னா கிருஷ்ணா வண்டியை கொண்ட நிறுத்து, கீதை படிச்சு பார்த்தா தெரியும், ரதம் ஸ்தாபயமே அச்சுதா ஆர்டர், ஸ்தாபயித்வா ரதோத்தமம், உத்தமமான இடத்துல கொண்டு வண்டியை நிறுத்துறா பண்ற, ஜோ ஆகியா மகராஜ் அப்படின்னு அவனுக்கு சொல்றான் கிருஷ்ணன். எப்பேற்பட்டவனா ஜெகத்பதி, பக்த பராதீனங்கிறது மகாபாரதத்துல பிரத்யக்ஷமா தெரியும். எழுத்தாப்புல கர்ணனுக்கு சல்ய மகாராஜா வண்டி ஓட்டுறார், சல்யன் யாரு, மாத்ரியினுடைய அப்பா.
நகுல சகதேவர்களுடைய தாத்தா கௌரவர்கள் பக்கம் மாட்டி விட்டார். அங்க வழியில சாப்பாடு போட்டு மயக்கிவிட்டான், பிரியாணி போட்டு அமைச்சிட்டான். அவர் அந்த பக்கம் குதிரை ஓட்டுனார். பட்டாபிஷ்டனான ராஜா, வந்த தேசத்தினுடைய ராஜா, அவர் குதிரை ஓட்டின்னு இருக்கார். உட்கார்ந்து இந்த பக்கம் யாருன்னா சாட்சாத் சக்கரபாணி பார்த்தசார, சர்வலோகத்துக்கும் ஈஸ்வரனான கோவிந்தர். மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஓட்டும் பொழுது கர்ணனுடைய முதல்ல அர்ஜுனனுடைய ரத்தம் புதகுழியில மாட்டி கொடுத்து டயர் சிக்கின்னு எடுத்த. டயர் சிக்கினா ரத்தி இறங்கி பண்ண முடியாது, சாரத்தி தான் இறங்கி தூக்கணும். அதுக்குதானே டிரைவர் வச்சிருக்கான். சார் நீங்களும் ஒரு கை குடிங்கன்னா உதப்பான், அப்ப குடிப்பான், வந்தோடனே சிக்கிட்ட குடிச்சுவான். முதலாளி என்ன வண்டியை குடிக்க சொல்ற, இதுக்காடா நான் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படிமா முதலாளி இல்லையா? அது போல இவன் என்ன பண்ணினான், அர்ஜுனா நீ அடிடா நீ சண்டை போடுறா அப்படின்னு அர்ஜுனனே தோது சொல்லிட்டு குதிச்சே பதோத்தரியா என்று உத்தரியத்தை அந்த சீட்டுல போட்டுட்டு இறங்கி தன்னுடைய எந்த எந்த கரத்தினால மகாலட்சுமிய கை குடிச்சானோ, எந்த எந்த ஒரு தோல் சங்கு சக்கரம் அந்த பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில்கிற அந்த பத்மநாபன் தோளை கொடுத்து அந்த ரதத்தை தூக்கிறான். தூக்கும் பொழுது இந்த கர்ணம் பய கிருஷ்ணன் அடிக்கிறான், பானத்தெல்லாம் தள்ளி அடி வாங்கிண்டு அந்த கவச்சம் எல்லாம் கிழியறத உட்கார்ந்து சமாளிச்சுட்டு வந்து தேர்தல ஏறி உட்கார்ந்துட்டு ஓட்டுறான், வண்டிய ஓட்டுறான் இப்படிங்கிறான். இப்ப இந்த கட்சிக்கு வந்த நிலை அவனுக்கு வந்துடுச்சு. அவர் அதான் உட்கார்ந்துடுச்சு, கர்ணர் தான் உட்கார்ந்துடுச்சு, சப்ளிக்கே உட்கார்ந்துடுச்சு. உட்கார்ந்து என்னடா ஆச்சு இவன்? உடனே கர்ணன், ஏ சாரதி ரத்தத்தை தூக்கு. யாருடா சாரதி? பட்டாபிஷத்தினான ராஜா, மத்திர தேசத்து ராஜா. என்ன பார்த்து சாரதிங்கிற பையன் உண்மையிலே பிறப்புல சாரதி, நீதான், நீதான் சூத்த புத்திரன், உங்க அப்பா தான் தேரோட்டி, நீதான் தேரோட்டி மகன், ராதேயன்னு பேர் உனக்கு தான் இல்லையா? என்ன பார்த்து சாரதிங்கிற சண்டை இறங்கிவிட்டான். இப்ப சாரதி இல்லாம மாட்டினுட்டான். இப்ப கர்ணன் வந்து தானே தோளை கொடுத்து தூக்குறான். இப்ப கிருஷ்ணன் சொல்றான், அது அடிடா அந்த பையன் அடியவன் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமாடா கிருஷ்ணன் கேக்குறான். என் மேல உனக்கு பிரியம் இல்லையாடா, நான் இறங்கி தோளை கொடுத்து தூக்கினேன், என்ன அடிச்சானோ அடியான். மாயாச்சாரோ மாயையா கர்த்தி தவியா கபட்டாச்சாரோ கபட்டா கர்த்தி தவிய, அவன் கபட்டம் பண்ணினா கபட்டத்தினால அடி, மாயினா மாயினால அடி. இப்ப மகாபாரதம் பூரா இதே பாடம். தர்மம் தர்மங்கிறதுனால ராமாவதாரத்தோட கூட்ட கட்டியாச்சு. இந்த அவதாரத்துல என்னன்னா அவன் அவன் பொய் சொல்லி ஏமாத்திர அவன் அடி, பொய்யினால அவன் அடி, அதுதான் சரிப்பட்டு. நீ சூதாடினியோமா, சூதாடி சொத்தை பிடிக்கிட்டோமா, நாங்க அந்த மாதிரி எப்படி எங்களுக்கு போராடி பிடிக்கிட்டோம் எங்களுக்கு தெரியும். மகாபாரதம் பூரா இதுல பக்த வத்சலன்கிறது எங்க வருதுன்னா, அந்த சல்லியராஜனுடைய குணத்தை பாரு, கிருஷ்ணனுடைய குணத்தை பாரு. கிருஷ்ணனுக்கு தான் சர்வேஸ்வரன் என்றும், அப்பேற்பட்ட வேதவேத்தியன் என்றும், சர்வஸ்வாமியாய் சர்வாந்தர்யாமியாய் பிரகிருதி புருஷன் இட நியாமகனாய் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் குதிரை ஓட்டுறான். ஒரு சாதாரண ஒரு தேசத்து ராஜாவுக்கு தான் ராஜாங்கிற எண்ணம் இருக்க, உலகத்தையே படைச்சு காப்பாற்றக்கூடிய தெய்வத்துக்கு தான் தெய்வம்ங்கிற எண்ணம் இல்ல, தன் பெருமை தான் உணரா என்று சொல்றார். தெய்வத்துக்கு தான் தெய்வம்னு தெரியாது. சாமந்து உட்கார்ந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி இருப்பான், மகான்களும் பகவானும் தான் அப்படி இருப்பான், குழந்தை மாதிரி இருப்பான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல பைரவி பிராமணி என்று ஒரு பெண்மணி வந்தார். பைரவி பிராமணி வந்து கிருஷ்ண உபாசனை, அவளுக்கு சாமசுந்தரனுக்கு பால் கொடுப்பாள். அவள் பாலை காய்ச்சினாலே ஓடி போய் மடியில படுத்துருவார், அம்மா எனக்கு பால் கொடு அப்படின்னு படுத்துருவார் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணனுக்கு 40 வயசு, குழந்தை ஆயிடுவார் அவள் இடத்துல பைரவி பிராமணி. பைரவி பிராமணி என்ன பண்ணா அப்படின்னா, மற்ற நிறைய வைஷ்ணவாள் எல்லாரையும் கூட்டா, நல்ல வேதம் படிச்சவா எல்லாரையும் கூப்பிட்டு அவ ஒரு சபை கூட்டினான், விந்தவ சபை கூட்டினான். அந்த சபையில என்ன டிஸ்கஷன், அன்னைக்கு என்ன விவாதம் அப்படின்னா, நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை பகவானுடைய அவதாரம் நிர்ணயம் பண்ண, அதுதான் அவர் சொன்னது. நான் அவரை என்னுடைய அனுபவத்துல அவர் சாட்சாத் பகவான்னு நான் நினைக்கிறேன். இப்ப எல்லாருமே அத்வைத்திகள் துவைத்திகள் எல்லாருமே வந்திருக்கா, எல்லாரும் அவாவாளுடைய பட்சத்தை சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுவா. ஆனா அவள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, எல்லாரும் அபாவாளுடைய தரப்பை சொல்லி, நான் வந்து என்னுடைய தரப்புனாலே ராமகிருஷ்ணன் பகவான் ஒத்துக்கிறேன்.
ராமகிருஷ்ணர் பகவான் ராமகிருஷ்ணர் பகவான்ங்கிற விஷயத்துல அவ யாருக்கு அபிப்பிராய பேதம் இல்ல. ஆனா அவரை பகவான் நிர்ணயம் பண்றதுக்கு நீ சொல்ற பாயிண்ட வேணா நான் ஒத்துக்க மாட்டேனே. பட் ஐ அக்ரி டு டிஸ்அக்ரி வித் யூ ஆன் யுவர் பாயிண்ட்ஸ். பட் வி அக்ரி ஆன் ஒன் ஃபேக்ட் தட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இஸ் பூர்ண அவதாரம் பகவான் அப்படிங்கறதுல அவள் நிர்ணயம் பண்றா. இது மேடையில் நடந்திருக்கு. கீழே ஒருத்தர் இந்த மாதிரி துண்ட போட்டு ஒருத்தர் சாட்சாத் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் நரேந்திரா இங்கவா சுவாமி அவன் என்ன பேசுகிறான் என்ன பகவான் முடிவு பண்ணிட்டான் அவன் தானா அப்படின்னு கீழே உட்கார்ந்துட்டு கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்துட்டு இவரை பத்தி தான் இவர் பகவான் ஒரு பத்து பேர் ஒருத்தரை பார்த்து பகவான் பேசணும். ஒருத்தர் உள்ள லீடரா டிசிஷன் எடுக்க போறான்னாலே இவன் இங்க ஆட்டம் தாங்க முடியாது. இவர் பகவானுடைய அவதாரமா இல்லையான்னு முடிவு பண்ணி எல்லாரும் பகவான் ஒத்துட்டு இருக்கா. அன்னி பேருக்கு யார் யாரெல்லாம் பெரியவா இருந்தாலும் சாஸ்திரஜால் இருந்தாலும் எல்லாரும் இருக்கா. இவரோ ஒரு குழந்தை மாதிரி அங்க உட்கார்ந்துட்டு அவளை பார்த்து என்ன ஒத்துக்கிட்டாளா தெய்வம் தெய்வத்துக்கு தான் தெய்வம்னு தெரியாது. அப்ப அந்த கருணை அந்த குழந்தைகிட்ட போய் நம்ம எப்படி குழந்தைகிட்ட பழகும்போது கள்ளம் கவலை எல்லாம் அந்த குழந்தை அனுகிரகம் பண்ணுமோ அந்த குழந்தை போல தெய்வம். இன்னொரு சந்தர்ப்பம் அவருடைய மதுர் பாபு என்று ஒரு இவர் இருக்கார். அவர் தான் அந்த கோவில் ராசமணி அம்மையாருடைய மாப்பிள. அவர் தான் அந்த ராசமணி அம்மையார் தான் தட்சிணேஸ்வரத்துல இருக்கிற காளி கோவில கட்டினவோ. அதுல வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவ அண்ணா ராம்குமாருக்கு அடுத்தபடியா பூஜாரியா ஏத்துட்டு பார்த்துட்டு இருக்கார். ஒரு சந்தர்ப்பம் என்னாச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் திருட்டு போயிடுச்சு. உடனே அந்த ராசமணி அம்மையாருடைய மாப்பிள்ள அவர் தான் அந்த கோவிலை பாத்துக்கிறார். அவர் உடனே எல்லாரையும் எல்லா பண்டிட்டையும் வர சொல்லு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு ஒரு ஆர்டர் மாதிரி கொடுத்தார். இது இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் எல்லாரும் அவாவா கோயில விட்டு வெளியேறிட வேண்டியது யாருக்கும் இங்க இடம் கிடையாது அப்படின்னு ஒரு சொல்லிட்டார். அவர் ராமகிருஷ்ணரை மீன் பண்ணல. ராமகிருஷ்ணரை தெய்வமா வச்சுட்டு இருக்காரு. ராமகிருஷ்ணர் தான் அவருக்கு சர்வமும். ராம இது காதுல விழுந்தோட எல்லாரும் எல்லாரும் போனா ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு கேட்டாரு என்னப்பா பண்றேன்னா. இந்த மாதிரி முதலாளி எல்லாரையும் ஆத்து போக சொல்லிட்டார். திருப்பி கூப்பிடும் போது வந்தா போன்னு சொல்லிட்டார். உடனே இன்னைக்கே வந்து இதை காலி பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு உடனே ராமகிருஷ்ணன் உள்ள போனார். தன் படுக்கடுக்கெல்லாம் பூட்டினார். தன்னுடைய உபாசன மூர்த்தியை எடுத்துட்டார். வெளியில கிளம்பிட்டார். ராமகிருஷ்ணன் வெளியில கிளம்புறாருன்னு யாரோ போய் சொன்னோடனே அவர் ஓடி வந்துட்டார். மத்துருபா ஓடி வந்து சுவாமி நீங்க எங்க கிளம்புறீள் அப்படின்னு ராமகிருஷ்ணன் ஏதாவது அம்மாப்பா நீ உத்தரவு போட்டியா எல்லாரும் ஊருக்கு போகணுமா அப்படியே காலில் விட்டு சுவாமி உங்களை நான் சொல்லுவேன் அவர் சொல்றாரு எப்படிப்பா தெரியும் எல்லாரும் போகணும் அப்படின்னா எல்லாருமே நான் ஒத்தன் இல்லையா. அப்ப அவருடைய ஹிருதயம் எப்படி இருக்கு தன்னை வந்து குருவுக்கு குருவா வச்சுட்டு இருக்கான் தன்னை தெய்வமா கொண்டாடுறான் அப்படிங்கிறது அவருடைய ஹிருதயத்துல லவேசம் கூட உள்ள போகலையே. லவேசம் கூட உள்ளக்கூடிய மகான்கள் எப்படி இருப்பான்றத பார்க்கும் பொழுது தெய்வம் எப்படி இருக்குன்னு தெரிய வேண்டாமா. அப்ப தெய்வம் எப்படி இருக்குன்னா அது குதிரை ஓட்டிட்டு குதிரை குளிப்பாட்டிட்டு இங்க படுத்துட்டு அங்க படுத்துட்டு ஆனா சமயத்துல எப்படி பக்த பராதீனா எப்படி காப்பாத்துறதுன்னா மறுநாள் ஜெயத்ரத வதம் நடக்கணும். முதல் நாள் அபிமன்யுவை ஆறு அத்திரதர்கள் ஒன்னா சேர்ந்து வதம் பண்ணிட்டார்கள். குழந்தை போயிட்டான். அர்ஜுனன் கோரமான பிரதிஜை பண்ணிட்டான். இந்த ஜெயத்ரதனே நாளைக்கு சாயங்காலம் 6 மணி அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஜெயத்ரதனை சாய்ப்பேன் அப்படி சாக்கியன்னு அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன். இது கிருஷ்ணம் மேல சத்தியம். சத்தியம் கிருஷ்ணம் மேல. இந்த ஜெயத்ரதன் பய சிவபக்தன். அவனை பாசுபத அஸ்திரத்தினால்தான் அடிக்க முடியும். வேற எந்த அஸ்திரமும் அவன்கிட்ட சரிபடாது. சிவ உபாசனை அவன் ஒரு வருஷ காலம் மண்ணை தின்னுட்டு சிவனை உபாசனை பண்ணி மண்ணை தின்னு துளைக்கிறானேன்னு எழுதாப்புல வந்துட்டார். மண்ணை திங்காதரா அப்படின்னு வந்துட்டார். என்னடா வேணும் அப்படின்னார். அர்ஜுனனை நடக்கிறது என்ன காரணம் யாருக்கு சக்கரபாணியான கண்ணன் கூட இருக்கான் தகுந்த வரம் கொடுத்து 18 நாள் யுத்தத்துல 1 நாள் 1 பேர் நில நிக்கிற மாதிரி நீ யுத்தம் பண்ண பெரிய பெரிய அதிரதர்களை 1 நாள் நீ ஸ்தம்பனம் பண்ணி 1 பேர் 18 நாள் யுத்தத்துல ஜெயத்ரத யுத்தம் அப்படின்னு வரும். அதுக்கு நான் அனுகிரகம் பண்றேன். 1 நாள் நீ ஷைன் பண்ணு. 18 நாள்ல 1 நாள் உன்னோட நாள். அபிமன்யு அடிபட்ட அன்னைக்கு ஜெயத்ரதனுடைய நாள். துரோணர் வந்து இன்னைக்கு யுதிஷ்டிரரை உயிரோட பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டார். அதனால எல்லா இடத்துலயும் வியூகம் போட்டு அவர்
யுதிஷ்டிரனை பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டார். அர்ஜுனனை வெளியில கொண்டு போயிட்டா இவாழ்தான், கண்ணனும் அர்ஜுனனும் வெளியில போயிட்டான். அப்ப தர்மபுத்திரனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சாத்யகி பீமன் இவாளுக்கு இருக்கு, இந்த பையன் அபிமன்யுக்கு. இவரோ சக்கர வியூகம் அமைச்சுட்டா, சக்கர வியூகத்தை உடைக்கிறது கிருஷ்ணனுடைய மருமானான அபிமன்யுக்கு தான் தெரியும். உடைச்சுன்னு உள்ள போக தெரியும், திருப்பி வெளியில வரணும் அப்படிங்கும் பொழுது பீமன் சொன்னான், எனக்கு பீமனும் சாத்யகி இவாள்லாம் சொன்னா நாங்க கூட வரோம், உடைச்சு யூகத்தை பொழந்து கொடுத்துரும் எங்களுக்கு, நாங்க உள்ள போந்துடுறோம் அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தை யூகத்தை உடைச்சுன்னு உள்ள போறான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது மகாநதிகளை தட்டுறான் அபிமன்யு, யுத்தம் படிச்சா கண்ட ஜனமும் உடம்பு முடியாம யுத்தம் படுத்துட்டு இருக்கான். அபிமன்யோட யுத்தத்தை படிச்சு காட்டுன்னா எழுந்து உட்காந்துருவோம். மகாபாரதம் ஏற்பட்ட யுத்தம், 16 வயசு பையன் பீஷ்மரை இவரை துரோணருடைய வில்ல முடிக்கிறான். சொல்றான் சாரதி சொல்றான், போகாத யுத்தத்துக்கு அவ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவா, நீ வந்து தயவு செஞ்சு அந்த ஐயரை கிளப்பி விடாத, துரோணரை கிளப்பி விடாத அப்படிங்கிறான். அபிமன்யு வம்படியா துரோணர்கிட்ட போய் துரோணரை ஓட வைக்கிறான். துரோணர் அர்ஜுனன் இவ அப்பாக்கே வாத்தியா, இவன் அடிக்கிறான் அவரை, அவர் போயிட்டார். கர்ணன் வில்லு உடஞ்சு கர்ணன் எங்க ஓடினான்னு தெரியல, அவனுடைய அச்சு முறிஞ்சு போயிடுத்து, கர்ணன் எடுத்து ஓடி விட்டான். கர்ணன் பல சமயத்துல நான் கர்ணன் என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சவடால் தான் அதிகமா விடுவான் கடனும், ஆனால் யுத்தத்துல ஒண்ணும் சாதிக்கல, அபிமன்யுட தோத்து ஓடிவிட்டான். துரியோதனன் யுத்தத்துக்கு வரான், மண்டை உடஞ்சு துரியோதனன் ஓடுறான். இருந்தாலையும் தட்டின்னு உள்ள போறான், தட்டின்னு உள்ள போனா இந்த ஒரு பையனை இந்த துச்சாதனன் விகர்ணன் முதலிய அது போல அஸ்வத்தாமா சகுனி எல்லாரும் சேர்ந்து கர்ணன் துரோணர் இவ்வளவு பேர் சேர்ந்துட்டான், இவ்வளவு பேர் வளர்ச்சிட்டான், இவ்வளவு பேர் வளர்ச்சிட்டா யுத்தம் நடக்கிறது. இவனுடைய உடம்பு பூரா சல்லடை ஆயிடுத்து, குழந்தை மாட்டிக்கிட்டான், குழந்தைக்கு பின்னாடி ஹெல்ப் வரும்னு எதிர்பார்த்து போறதுக்குள்ள இந்த ஜெயத்ரதன் என்ன பண்ணிட்டான், சக்கர வியூகத்தை மூடிட்டான், சக்கர வியூகத்தை மூடிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு யுத்தத்துல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, சாத்யகி பீமன் முதலியோ அத்திரந்தர்கள் வரும் பொழுது அத்தனை பேரையும் நிறுத்திட்டான். அவனுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய பெருமை, அன்னைக்கு போர்ல அப்படி ஒரு வெட்டி செயலை செய்யணும் அவ்வளவு நிலப்பரப்பு உனக்கு எழுதி வைப்பேமா துரியோதனம், உனக்கு இவ்வளவு சலுகைகள் தருவேன், உனக்கு வரிய ரத்து பண்ணுவேம்மா, என்ன வேணா செய்வா. யுத்தத்துல மகாபாரதம் படிச்சு பார்த்தா அந்த கிவ் அண்ட் டேக் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், சபதம் பண்ணிட்டு போயிருக்கா. கடைசியில அவனை அடிச்சு தள்ளினோன்னு கோரமான சபதம் போயிடுச்சு, பையன் போயிட்டான், அருமையான புள்ள போயிட்டான், பயத்துல குழந்தை இருக்கு கொண்டாட்டி 16, அவனுக்கு 16 வயசுனா அந்த குழந்தைக்கு என்ன வயசு, அவளுக்கு பயத்துல குழந்தை போயிட்டான். கிருஷ்ணனுக்கு ஒரு பக்கம் மருமா போனது சுபத்ரையை சமாதானப்படுத்தணும், ஒரு பக்கம் அர்ஜுனன் கதறான் அர்ஜுனனை சமாதானப்படுத்தணும், வாசலையே போயிட்டு எல்லாரும் போயிட்டா. அரு அபிமன்யு போனோம், அபிமன்யனுடைய யுத்தம் பேர்பட்ட யுத்தம், இப்போ ராத்திரி தூக்கம் வரல, எப்படி தூக்கம் வரும், எப்படி தூக்கம் வரும், அர்ஜுனனை சமாதானப்படுத்த என்னன்னு சொல்லி அர்ஜுனனை சமாதானப்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அர்ஜுன் அப்படியே படுத்துட்டான், பகவான் அப்படி குதிரைய குளிப்பாட்டி ரெடி பண்ணிட்டு பகவான் அந்த இடத்துல அப்படியே படுத்துட்டான். அர்ஜுன வரான், சபதம் பண்ணிட்டாங்கயா, என்னடா நாளைக்கு நான் சபதம் பண்ணிட்டேன், என்னுடைய சபதம் பதிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன், ஏற்கனவே அபிமன்யு போயிட்டான், நாளைக்கு நானும் போயிட்டேன்னா என்ன பண்ணுவான், பதறது அர்ஜுனன் என்ன பண்றதுன்னு தெரியல. வா கையில சொல்லுவோம், நீ சொன்ன முன்னாடி மாசுபதம் வாங்கினேன் பரமேஸ்வரன், அஸ்திரம் வச்சிருந்தேன், இந்திரன் வந்து இந்த நிவாந்த கவச்சர்கள் காலகேயர்கள் பாதாளத்தில் இருக்கக்கூடிய சில அசுரர்கள் இடத்துல யுத்தத்துக்கு போனேன், அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் பொழுது பாசுபதாஸ்திரத்தை போட்டு அவர்களை ஜெயிச்சுட்டேன், அவர்களை ஜெயிச்சுட்டேன், அதனால என்னிடத்துல இருக்கக்கூடிய பாசுபதாஸ்திரம் தீர்ந்து விடுது, ஆனால் பரமேஸ்வரன் ஆசுதோஷியான பரமேஸ்வரன் பின்னாடி உனக்கு நான் பாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப நம்ம கைலாசம் போனா எனக்கு பரமேஸ்வரன் கொடுப்பார். சொன்னா இப்ப திடீர்னு ராத்திரி 12 மணி கைலாசம் போனா சிவன் கோயிலுக்கு போனா யாரா திறந்து வச்சிருப்பா, அவர் தூங்க வேண்டாமா, நீ பிசாம இரு அப்படின்னா நான் என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணு
இந்த பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்றதுக்காக என்னென்ன வாங்கி வச்சிருந்தியோ, என்னென்ன புஷ்பங்கள் பில்பம் என்னென்ன வாங்கி வச்சிருந்தியோ புஷ்பங்கள்லாம் நான் உட்கார்ந்துறேன். தெய்வம்னா எப்படின்னா இருக்கணும், தெய்வம்னா எப்படி இருக்கணும் இல்லையா? நான் இப்ப சிவன் கோயிலுக்கு போறேன், நான் பிள்ளையார் கோயிலுக்கு போறேன், நான் சரஸ்வதி பூஜை பண்ணணும்னா எதுக்கு சரஸ்வதி பூஜை? தெளிவா இருக்கா, சிஷி அண்ணா இருக்கா, பணத்தை எடுத்து வச்சுட்டு அவளுக்கு புஷ்பத்தை போட்டா முடிஞ்சு போச்சு, சரஸ்வதி பூஜை முடிஞ்சு போச்சு, விநாயகர் குருவின் இடத்துல சர்வமும் இருக்குப்பா. கிருஷ்ண வீராசனத்துல உட்காந்துடா என் பாதத்துல புஷ்பத்தை போட்டான், என்ன சீரு சீருத்ரன் சொல்லணும், எனக்கே வாங்கினோட்டான், அங்கீகரிச்சுட்டான். அந்த அங்கீகாரம் பண்ணினோட அர்ஜுனன் குஷியா போட்டான், கண்ண மூடுமான். எந்த பாசுபதாஸ்திரத்தை கைலாசத்துல போய் வாழ்ந்து வரணும்னு இவன் கவலைப்பட்டானோ அந்த பாசுபதாஸ்திரத்தை கையில கொடுக்கறான் கண்ணன். அப்ப முன்னாடியே கொடுத்துருக்கலாமே கிருஷ்ணனுக்கு, ஏன் 5 வருஷம் நீ போய் தபசு பண்ணி வாங்கிட்டு வாங்கணும், அப்பதான் அதனுடைய அருமை தெரியும், அருமை தெரியும். அப்ப 40 வயசு பிள்ளைக்கு சொத்தை எழுதி வைப்பான், 16 வயசுல சொத்தை எழுதி வைக்க மாட்டான், 16 வயசுக்கு வேலை பார்த்து போய் சம்பாதிப்பான். என்ன காரணமா? அப்பதான் சம்பாதிச்சாதான் அதனுடைய அருமை தெரியும். அதனால அனுப்பினா அப்போ இப்ப டைம் இல்ல, பாசுபதத்தை கையில கொடுப்போம். இத்தனை பண்ணியும் கண்ணனுக்கு வந்து மனசுல நிம்மதி இல்லை. யோஜனை நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஜெயத்ரதனை கொண்டு ஒழிச்சுடுவா. ஜெயத்ரதன் அர்ஜுனனுடைய கண்ணுல பட்டால ஒழிய அல்லவோ வந்து எனக்கு வந்து இதுவாகும் ஜெயம். அர்ஜுனனை எப்பேர் பகவான் சொல்றான் மகாபாரதத்துல, உலகமே திரண்டு வந்தாலும் 33 கோடி தேவர்களும் எழுத்தாப்புல வந்திருந்தாலும் நாளைக்கு அர்ஜுனனுக்கு ஜெயம் உண்டாகிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த உத்தியோகத்தை, அந்த முயற்சியை இப்பொழுது நான் செய்வேன் என்று பகவான் சங்கல்பம். உட்கார்ந்து ராத்திரி அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் கிடைச்சிருக்கும், அர்ஜுனன் போயிட்டான். பகவானுக்கு அந்த கவலை, நாளைக்கு அர்ஜுனன் ஜெயிக்கணுமே, நாளைக்கு அர்ஜுனன் ஜெயிக்கணுமே, நாளைக்கு அர்ஜுனன் ஜெயிக்கணுமேங்கிற கவலை பகவானுக்கு. உடனே பகவான் தாருகன் ரகசியமா கூப்பிட்டான். தாருகன் பகவானுடைய ரத்தம் வந்திருக்கு துவாரகால இருந்து, அதை பகவான் உபயோகப்படுத்தல, ஏன்னா ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பகவான் சத்தியம் பண்ணியிருக்கான். அதனால சங்கு சக்கரம் கதை பத்மம் முதலிய திவ்ய அஸ்திரங்கள்லாம் அதுல இருக்கு. பகவான் வெறும் கவச்சம் மட்டும் போட்டுட்டு மேல ஒரு துண்டை போட்டுன்னு உட்கார்ந்துருக்கான். கொடியில ஆஞ்சநேயர் இருக்கா, இதை வச்சு மகாபாரத யுத்தத்தை நடத்திட்டு இருக்கான். உடனே தாருகனை சொன்னா, நாளைக்கு நீ ரதத்தை சித்தமாவே, எந்த சமயம் வேணா ரதத்தை, நான் இந்த ரதத்தை விட்டுட்டு அந்த ரதத்துல ஏறுவேன். கொஞ்ச நேரம் நான் எந்த காரியங்களை செய்யணும் என்று நினைக்கிறேனோ எல்லா திவ்ய ஆஸ்திரங்கள் சங்கு சக்கரம் கதை பத்மங்கள் எல்லாம் தயாரா இருக்கட்டும் பகவான். ஏன்னா மறுநாள் வந்து சூரியனை மறைக்கணும், சுதர்சன சக்கரம் வேணும் எடுத்து வையின்னு சொல்லலாம். என்ன திட்டம், முதல் நாளே திட்டம். இது அத்தனைக்கு காரணம் என்ன? மறுநாள் யுத்தம் நடக்கிறது வழக்கம் போல அர்ஜுன் ஜெயத்ரதனை கொண்டு ஒழிச்சுட்டா கடைசியில அந்த சூரியன் அஸ்தமனம் ஆயிடும் அப்படிங்கிற நிலை வரும்பொழுது தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை எடுத்து பகவான் சூரியனை மறைச்சுட்டான். தன் பக்தரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூரிய கிரகணமே பண்ணிட்டான் பகவான். ஆகாசத்தை சூரியன் மறைச்சு போயிட்டு உடனே ஜெயத்ரதன் அமோகமான வெற்றியை அர்ஜுனன் வீழ்ந்தான் வெளியில வந்து வெற்றி களியாட்டம் போல ஒரு க்ஷணம் அர்ஜுனனை காட்டி, அர்ஜுனா தோ ஜெயத்ரதன், தோ சூரியன் அடி, பாசுபதத்தை பிரயோகம் பண்ணணும், அடிச்சான் மந்திரத்தை விடாத பிடி. அவன் மண்டை கொண்டு அவன் தலையை புய்யப்பட்ட தலையை அவன் அப்பங்க அப்பங்க எழுத்துற போது, ஏன்னா அவன் அப்பா ஒரு வரம் வாங்கிட்டுருக்கான். எவ்வளவு கருத்துப்பார் கண்ணன், எவ்வளவு கருத்து. அவன் அப்பா ஒரு பயங்கரமான கில்லாடி, என் புள்ள தலையை எவனாவது தரையில தட்டினா எவன் வந்து அந்த தரையில தள்ளுறானோ அவன் மண்டை வெடிக்கும். உடனே அவன் தலையில கொண்டு போய், அவன் மடியில கொண்டு போய் அது விழுந்து, அவன் ஏதோ நினைச்சிட்டு தள்ளினா அவன் மண்டையும் பிடிச்சு பிடிச்சு. அப்படின்னா பக்த பராதீனஹா அப்படிங்கிறது என்ன? பக்தனுக்கு கட்டுப்பட்டு நிக்கிறார், பக்தனுக்கு தான் செய்ய வேண்டிய அத்தனை அனுகிரகங்களையும் தானே பண்றார். கிருஷ்ணாவதாரத்துல எடுத்துட்டோம்னா பாண்டு இந்த ஒரு பக்தனுக்கு கிருப பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அப்படின்னா யாரையும் அவர் கவலைப்படும், நேரதான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. பாண்டுரங்கத்துல பன்றிநாதன் கோயிலுக்குள்ள போனா காங்கோ பாத்திரா மரம் அப்படின்னு ஒரு காங்கோ பாத்திரான்னு இருக்கா. அவர் வந்து ஒரு நாட்டியக்கார், ஒரு ராஜா என்ன பண்ணினா ஒரு விளைச்சனம், இவளை குண்டுகிட்டா தூக்கி வந்துடும் என்கிட்ட, என்னுடைய சபையில நடத்தணும் ஆடட்டும், என்னுடைய அந்த புறத்துல இருக்கட்டும் அப்படின்னுதான். இவ்வளவு தன்னுடைய விதையை பூரா பாண்டுரங்கன் இடத்துல கொடுத்து வச்சிருக்காங்க. பாண்டுரங்கனுக்காக ஆடுறா, பாண்டுரங்கனுக்காக எதையும்
வேலையும் செய்யறா. அவளுடைய வாழ்க்கையை பாண்டுரங்க மயமா அமைச்சுக்கணும்னு நினைக்கிறா. இவனோ ராஜாவோ தனக்கு அவளை தாசியா பண்ணணும்னு நினைக்கிறான். இப்ப இவள் பாண்டுரங்கனுடைய ஆளா இல்ல அந்த ராஜா வச்ச ஆளா நிர்ணயம் பண்றது பாண்டுரங்கன். இப்ப அதுக்கு பாண்டுரங்கன் தானே சொல்லணும், ராஜா அவளுக்கு பல்லாக்கு அனுப்பிட்டான், இன்டைரக்டா அரெஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்கதான். ஒரு நாள் வந்து ஆடுனா, ரெண்டு நாள் வந்து ஆடுனா அவ ஆடல, மூணாவது நாள் பட்டர்கள் சோல்ஜர்ஸ் தான் வந்துட்டான். நாலு குண்டர்கள் வந்து அம்மா ஏறு வண்டியில ராஜா அவனை கொண்டு வர சொல்லியிருக்கா. இன்டைரக்ட்லி அரெஸ்ட், நீ அங்க வந்துரும் அப்படின்னு அர்த்தம். தூக்கிட்டே அவர் கொஞ்சம் பண்டரிநாதன் கோவில் வழியா போகும் பொழுது அவ அழுதுட்டே சொல்றா, பாவம் அவளை. அண்ணா என்னம்மா, முன்னாடி ஒரு தடவை பாண்டவரை சேர்ந்தவளா எனக்கு நீ பதில் சொல். மனோவேகத்துல பாண்டவரை நோக்கி ஓடினா ஒரு மின்னல் கொடி போல பாண்டவர்கள் இடத்துல போய் கலந்துட்டா. அப்ப இருந்த இடத்துல ஒரு மரம் தாங்கோ பாத்திரா மரம் இருக்கிறா. பக்தபராதித்தர் தன்னுடைய பக்தர்களை ஒரு அபலைய கைவிடல, கூடவே இருக்கான், தன்னை நம்பினவர்களை கைவிட மாட்டான். பாண்டுரங்கன் அப்பேற்பட்ட கிருபாலு தயாளு பக்த வத்சலன், ஒரே கண்ணன் தானே. அவதாரம் பூரா பார்த்தா பாண்டுரங்கத்தில் நடந்த லீலைகளை பூரா பாருங்கோ. ராமதேவருடைய வீடு இன்னைக்கு இடிஞ்சிடுமோ அப்படின்னு இருக்கு. பகவான் பாண்டுரங்கன் வந்து அதை தாங்கி நின்று இருக்கான். அகம் பக்தபராதினா, நீ வந்து என்ன நினைக்கிறியோ. நாமதேவர் ஒரு தடவை டெல்லி பாதுஷாவுடைய கோட்டையில போய் நாம சங்கீர்த்தனம் பண்ண போறார் ஞான தேவரோட. அந்த சமயத்துல வந்து ஒரு பசுமாட்டை வதம் பண்ணி போடுறேன், உங்களுடைய பாண்டரங்கன் காப்பாத்துவானான்னு கேட்க, நாமதேவர் 48 மணி நேரத்துல காப்பாத்துவான்னு சொல்ல, பாண்டரங்கன் வெளியில நின்று 48 மணி நேரம் நாமதேவர் அழுது புலம்புறார். எதுக்காக அழுது புலம்புறான், பாண்டரங்கா நீ வல்லையே, பாண்டரங்கா நீ வல்லையே. பாண்டரங்க வந்து ஒண்ணு சண்டைக்கு போறார். இவ்வளவு லேட்டாவா வருது, இவ்வளவு லேட்டாவா வருது. யாரிடத்துல போக வரும்னா, யாரிடத்துல பிரியமும் உரிமையும் இருக்கோ அவளிடத்துல தான் போகும். பக்கத்தாத்து மாமா அத்திர கோச்சு முடியாது, ஏன்னா ஆ வீட்டுல லேட்டா வர்றேன் அப்படி எழுதாத்து மாமா கேட்க முடியாது, ஆயிட்டு போல இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நினைப்பா. அதே நம்மாத்து மாமாட்ட கோச்சுட்டா லேட்டா ஆயிடுச்சு அப்படின்னு அவர் அது சொல்ற பதிலேயே தான் அவர் சொல்லுவார், அதுக்காக சீக்கிரமா வந்துட மாட்டேன். அது மாதிரி பாண்டவன் எடுத்து அவருக்கு நல்ல கோபம் வச்சு வாங்கி விடுறேன் பாரு. 48 மணி நேரமா இங்க கத்து கத்து கத்துறேன், தலாறு 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 கத்திட்டு இருக்கேன், நீ எங்க இருந்த? இந்த டென்ட்டுக்கு வெளியிலதான், வெளியிலதான் இருந்தியா, உள்ள வர வேண்டியதான். நீ என்ன சொல்ல, இந்த பாய் கேட்டப்ப நீ என்ன சொல்ல, எங்க பாண்டவங்க 48 மணி நேரத்துல உயிரில எழுப்புவான்னு நீ தானே சொன்ன. அப்ப நீ 48 hours நீ கெடுக்க கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி வரேன், அதனாலதான் வெயிட் பண்ண. இது என்னன்னா அகம் பக்த பராதி, பக்தன் எப்படி சொல்றானோ அதை மீற என்னால முடியாதுப்பா, என்னால மீற முடியாது. பக்த பராதீனகா அப்படிங்கிறது துக்காராம் மகாராஜனுடைய சரித்திரத்துல, துக்காராம் மகாராஜ் ஒரு ராமேஸ்வர பட்டர் என்கின்ற ஒரு பிராமணோத்தவர் இவரை வெஷார், நீ என்னமா வைஷ்யம், நீ என்னமோ பாட்டெல்லாம் எழுதுற, நான் வந்து வேதம் படிச்ச பிராமணம் சத்சங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கேன், நீ வந்து ஏதோ விட்டல் விட்டல் ஜெய ஜெய விட்டல் பாட்டு எழுதி ஊரெல்லாம் ஏமாத்துற. சம்ஸ்கிருதத்தை தவிர வேற எந்த பாட்டிலினாலும் பெருமாளை பாடக்கூடாது தெரியுமா, நீ எழுதுற இந்த லோக்கல் பாட்டெல்லாம் இந்த பிராகிருத்துல எல்லாம் வந்து பெருமாளை பாட்டு எழுதலாமாடா, நீ உண்மையா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் சொல்றேன் கேளு, உன்னுடைய பாட்டெல்லாம் நீ வந்து ஆத்துல போடு, இந்திராணியில போடு, நீனே பாடாத. சரின்னு சொல்ற என்ன காரணம், பிராமணர் இறந்தாலும் தெரியுதா, இறந்தாலும் தெரியுதா, வேதம் படிச்சவா, லோகத்துக்கு ஹிதம் பண்ணுவா, அவ போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்தது இல்லையா. அதனால வந்துட்டா, ஆனா அவருக்கு சாப்பாடு போகல, வாழணுங்கிற எண்ணம் இல்லை, ஏன்னா அவருடைய தனம் பூரா அந்த கிரந்தத்துல வச்சிருக்கார். அவருக்கு அது நினைக்கிறார், நம்ம என்ன தப்பா எழுதிட்டோம், ஏன் அந்த சுவாமி அப்படி சொன்னார், உங்களுடைய கிரந்தத்துல என்ன எழுதிட்டோம், சுந்தரத்தே தியானே மகர குண்ட தளபதி ஸ்ரவணி
கண்டி கௌஸ்துப மணி விராஜித சொல்றார் துக்கமணி மாஜே ஏச்சி சர்வ சுக சுந்தரத்தை தானே இவனை பார்த்துட்டு இவனை நினைச்சிட்டு இவனை பத்தி பேசிட்டு இருக்கிறதுங்கிறதுல எனக்கு சர்வ சுகமும் அடைக்கும். இதை தவிர எனக்கு வேற எந்த சுகமும் நான் ஆனந்தத்தையும் நான் எதிர்பார்க்கலையே. இதை போய் அந்த மாமா தூக்கி போடுன்னு சொல்லிட்டாலே நான் அப்படியே என்ன தப்பு பண்ணே நினைச்சா இருந்தாலும் சத்திய சந்தா நான் தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டா இந்திராயணில போட்டுட்டு வந்துட்டார் விழுந்துட்டா அவருக்கு சர்வ சுக்கும் போயிடுது. அவரை விட்டு வெறும் ஆசைப்படலையே அவர் அப்படி போனவுடனே என்ன பண்ணினார் அப்படின்னா இவர் இப்படி போனோடனே ராமேஸ்வர பட்டரை போய் நீ பண்ணினது தப்புன்னு பெருமாள் சொல்லல சொல்ல மாட்டான். பக்த பராதீனகாங்கிறது பகவானுக்கு சமத லோக நிர்வாகம்ங்கிறது வந்து இருக்கு. இந்த கதை உங்களுக்கு சொல்லி ராமானுஜர் போய் பூரி ஜெகநாதத்துல பூஜை பண்ணிட்டு இருந்த பண்டாட்கள் எல்லாம் வைஷ்ணவர்கள் இல்ல, இன்னைக்குமே ஸ்மார்த்தர்கள் தான். ஸ்ரீராமானுஜர் போய் பெருமாளை தொடுத்து பூஜை பண்ணணும்னா ஸ்ரீ வைஷ்ணவாதான் பண்ணணும், அதனால வைஷ்ணவ தீட்சை வாங்கிக்கணும், நீங்க பண்ற சாஸ்திரங்கள் எல்லாம் தப்பு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்தணும். அவன் 1500 வருஷமா பண்ணிட்டு இருக்கான், ஸ்ரீராமானுஜர் முன்னாடியிலேயே நடந்துட்டு இருக்கு. இந்த சுவாமி போய் மாத்துங்கிறார். இந்த சுவாமியோ பெருமாளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் உடையவர், இவர் சொன்னா அவர் கேட்டுதான் ஆகணும். அவள்லாம் கண்ண கசக்கிறான், திடீர்னு ஒரு சாமி வந்திருக்கு எங்களை பூஜையெல்லாம் மாத்துங்குது, இத்தனை வருஷமா நாங்க விட்டு தானே பழகி இருக்கோம்னு எங்களுக்கு எப்படி மாற முடியும். பெருமாள் அவள்கிட்ட சொல்றாரு, நீ சொல்றது பக்கா உன் பூஜைதான் எனக்கு பிடிச்சது, மறுநாள் ஸ்ரீராமானு வாங்க வாங்க ஸ்ரீராமானுஜரே வாங்க. இப்படி பூஜை நடக்கிறது நீங்க ஒண்ணு பார்த்துட்டு இருக்க, பூஜைன்னா கரெக்டா இருக்க மாட்டேன், தஸ்மா சாத்திரம் பிரமாணம் நீங்கதான் மாத்தணும், எல்லாரையும் எல்லா பேரையும் மாத்தணும் அப்படின்னு அவர் அனுப்பி விட்டார். இது இது மாதிரி டக்காப்பான ஒரு வாரம் ஓடுறது பெருமாள் இதுல பாருன்னு அவருக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா ஒரு ரவுண்டு இவர் வரார், ஒரு ரவுண்டு இந்த குரூப்பு ஸ்ரீராமானுஜரையும் வேண்டாம் சொல்ல முடியாது. ஸ்ரீராமானுஜர் லோக நிர்வாகம்னு வரும்பொழுது ஸ்ரீராமானுஜர் சொல்றது ரைட்டு, பிரியம்னு வரும்பொழுது பக்தேன்னு வரும்பொழுது பக்தியை விட முடியாது. ஏன்னா அவ நம்மள நம்பி இருக்கா, அதனால என்னடா பண்ணினார். ஸ்ரீராமானுஜர் தூக்கும் போது நைசா கருடாழ்வார கூப்பிட்டு இவரை தூக்கி நீ கூர்மாச்சலத்துல கொண்டு விட்டுடோ, கருத்தால கண்ணு முடிச்சு பார்த்தா இந்த நீலாச்சலமே அவர் கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் சால்வ் பண்ணுவார் பெருமாள். அப்போ தன்னுடைய அகம் பக்த பராதீனா, என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பக்தர்கள் அப்படின்னு வரும்பொழுது அது தனி அலாதி, அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதனால இவர் என்ன பண்ணினார்னா கொண்டு போட்டார் பெருமாள். இவ்வளவு தப்புன்னு சொல்லலையே ஸ்ரீராமானுஜர் தப்புன்னு தான் வாய தரும் சொல்லல, நீ பண்றது தப்பியா அப்படின்னு சொல்லல, இவாளையும் நீங்க மாறிக்கணும்னு சொல்லல. அதுக்கு என்ன வயா மீடியானா ஸ்ரீராமானுஜரை கொண்டு விட்டா தூக்கி கொண்டு போய். அது மாதிரி அனந்த நாராயணபுரம்னு சொல்லக்கூடிய திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரு, படுத்து விட்டாரு பெரிய பெருமாள், அங்கேயும் போய் இதே பம்பு, அங்க இருந்த வாழையும் இதே மாதிரி மாறுனா, அங்கிருந்து கப்புன்னு திருநெல்வேலின்னு கரையில இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரத்துல கொண்டு விட்டுட்டேன். ஸ்ரீராமானுஜர் ரெண்டு தடவை ஏர்லிஃப்ட் பண்ணிருக்காரு பெருமாள். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஏன்னா ஸ்ரீராமானுஜரையும் காப்பாற்றணும் பக்தாலையும் விட முடியாது, அதனால அதுக்கு ஒரு வழி பெருமாள் கண்டு பிடிச்ச வழி. இங்கேயும் பேச மாட்டார், அங்கேயும் பேச மாட்டார், தனித்தனியா போனா என்ன சொல்லுவாரு பொண்ணை போல சமத்து உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு அவ வாழ்க்கை அவ வாழ்க்கை தகுந்த மாதிரி பேசி உண்மை எதுக்கு அப்படின்னா தன் இடத்துல பிரியமா உன் பிரியம் சத்தியம்னா உனக்கு கொடுக்க வேண்டிய செய்ய பெருமாள் ஒரு வழி வச்சுட்டு இருக்காரு. தம் நியமம் ஆஸ்தாயன்னு அவளும் வரா, அவளுடைய பிரேமையை அனுசரித்து அவளுக்கு பண்ற அனுகிரகம். அது போல இங்க என்ன பண்ணினார்னா அந்த ராமேஸ்வர பட்டரை தான் அவர் சொப்பனத்துல போய் சொல்லியிருக்காங்க, என்ன போய் துக்காராம நீ எப்படி பேசுன நீ அப்படின்னு சொல்லல அவரு. அதுக்கு பதிலா என்ன பண்ணினார்னா துக்காராமுடைய காத்தா இருக்கு இல்லையா, அது இந்திராயணி நதியில விழுந்தது இல்லையா, அதை தானே மெனக்கட்டு எடுத்து அதை கொண்டு தன்னுடைய கோவில்ல பண்டரிபுரத்துல தன்னுடைய தலைக்கு மேல வச்சுட்டு இது எனக்கு இவ்வளவு உயிரானது அப்படின்னு காட்டிட்டு பெருமாள் என்ன பண்ணுவார்னா, நம்ம யாரையாவது ஒருத்தரை வந்து மட்டம்னு சொன்னோம் அப்படின்னா ஸ்ரீ பாதுகைகளை சங்கு சக்கரம் எல்லாம் கேலி பண்ணிட்டான், நீ கால்ல கிடக்க நீ கால்ல கிடக்க பத்தியா, நான் எல்லாம் ராமாவதாரத்துல பரதனா வந்துட்டோம், இந்த ஆதிசேஷன் பத்தியா லக்ஷ்மணரா வந்துருத்து சத்ருகுணரா வந்துருத்து அப்படின்னு போகும் உடனே இந்த பாதுகை என்ன பண்ணிட்டு பெருமாளை பார்த்து அழுது, ஆமா இப்படி ஆயிட்டு எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாளே, உன்னுடைய அவதாரத்துல எனக்கு ஒரு ரோல் கொடுக்க வேண்டாம், ஏன் கவலை பண்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோல் உனக்கு தான், என்ன ரோல் அப்படின்னா சில படத்துல அப்படிதானே பெரிய ரோல்ல நடிச்சிருக்காருமா, என்ன ரோல் தான் ஒரே ஒரு இதுல ராஜாவா டோப்பா போட்டு உட்கார வச்சிருப்பான், அவரு டயலாக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு இல்லையா,
சார் அப்படிமா இந்த சினிமா டைரக்டர்லாம் சில பேர் கூப்பிடுவோம் அந்த மத்திய வயசுல இருக்கிறவங்கள நடிக்கிறதுக்கு கூப்பிடும்போது அப்படிதான் அருமையான ரோல் சார் அந்த கதையிலேயே அந்த அந்த கேரக்டர் வந்தவன ஒரு டர்னிங் பாயிண்டே வருது அப்படிமா என்னன்னா அவரை பின்னாடியிலிருந்து ஒரு மண்டைய போட்டோ எடுப்போம் அதுதான் டர்னிங் பாயிண்ட்மா அந்த மாதிரி அந்த பாதுகையை கிளப்பி விட்டு அந்த பாதுகை பெருமாள் பெருமாள் பார்த்தா போகும் நீ அதை கீழ் காலில் கிடக்குன்னு நீ எப்படி பண்ற அப்ப என்ன பண்ற எல்லாரும் வந்து அதை எடுத்து தலையில வச்சுட்டு அதை கொண்டு நீ வந்து அயோத்தியில ஸ்தாபனம் பண்ணி அதுக்கு பூஜை அப்படின்னு கால கம்பின்ற ஸ்ரீ பாதுகைகளுக்கு மேன்மையை கொடுத்துட்டா யாருக்கு தன் அண்டினவருக்கு தன்னுடைய திருவடியை பிடிச்சவாள தலையில தூக்கிச்சுக்கிறாங்க அதுதான் பெருமாள்கிட்ட உள்ள ஒரு பெருமை அதனால அந்த ராமேஸ்வர பட்டரை போய் கட்டிக்கல கண்டிச்சுக்கலாம் எப்படி நீ பாகவத அவசாரம் பண்ணிட்டு பிராமணோத்தவர் அவர் ஒரு தர்மத்தை வச்சுட்டு அதை சொல்லிட்டு இருக்கார் அவர் வந்து வேத தர்மத்தை சொல்லிட்டு இருக்கார் அவருடைய வியூல அதுவும் பகவான் ஏற்படுத்தின தர்மம் அவருக்கு இந்த பாகவத தர்மம் புரியலங்கிறதுக்காக அவர்கிட்டமே மண்டையை உடைக்க கூடாது துக்காராம காப்பாத்துறதுதான் இங்க முக்கியம் அதனால பக்த பராதீனகான்னு ஓடி போய் தானே அந்த மூட்டையை எடுத்துட்டு வந்து தலையில வச்சுட்டு துக்காராம தலைப்பு விட்டு நீ பாடினதெல்லாம் சரி எல்லா மறுநாள் பண்டாக்கள்லாம் கதவு திறந்து பார்த்தா பாண்டவனுடைய தலையில மூட்டை அப்பனே எனக்காக நீ போய் இதை எடுத்து வந்தியா அப்படிங்கிற அவன் பக்த பராதீனா பக்தனுக்காக வந்து நிக்கிறார் ரைதாசன் ஒரு செருப்பு நிற்கிறவர் போர்க்காலமா இருக்கு முகமதியர்கள் இடத்துல வேதை பார்க்கிறார் அவர் அந்த காலத்துலதான் அந்தந்த தொழில் பண்றவா அங்கங்க அங்கங்க இருப்பான் இப்ப கூட ஊர்கள் எல்லாம் போனா தொழிலை அனுசரிச்சு தூர்காரெல்லாம் ஒரு இடத்துல இருப்பான் ஆசாரிகள்லாம் ஒரு ஒரு தெருவுல இருப்பான் அது ஆசாரிகள்லாம் இருக்கிற தெரு அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி வர்மாசிரம தர்மங்கள் அக்ரஹாரம் அப்படிங்கறதுல மத்தவா வந்து கலக்க மாட்டான் அந்த மாதிரி இருந்த காலத்துல ஒரு இடத்துல இந்த செருப்பு தைக்கிறவாள்லாம் காப்ளர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அப்படி இருக்கும் பொழுது இப்ப ராஜாவுக்கு சொல்றான் இந்த மாதிரி போர் வீரர்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகணும் நாளை கார்த்தாலுக்குள்ள 5000 செருப்பு தைச்சா என்ன பொருள் வேணுமோ அதுக்கு என்ன தோல் வேணுமோ அதை நீ போய் மார்க்கெட்ல என் பேரை சொல்லி வாங்கிக்கலாம் நீதான் நல்ல செருப்பு அந்த அருகாத செருப்பு தைப்ப அப்படின்னு சொல்றா அதனால உன் கடைக்கு 5000 ஆர்டர் ராஜா கொடுத்துட்டான் இதை நீ எக்ஸிக்யூட் பண்ணலன்னா சிரச்சேதம் பண்ணலாம் ஜெயில தூக்கி போடலாம் யூ ஹாவ் நோ சாய்ஸ் என்ன பழக்கம் வயசு ஆயிடுத்து அவருக்கு வந்து ஏதோ ரெண்டு செருப்பு தைப்பார் அன்னைக்கு ரெண்டு குட்டி கிடைச்சதுன்னா போதும் அவருக்கு மிச்ச நேரம் அவர் உட்கார்ந்து நாமா சொல்றார் அவருக்கு என்ன கவலைன்னா செருப்பு தைக்க முடியுமா முடியாதான்னு கவலை இல்லை அதனால நாமா சொல்ல முடியாது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பகவானுக்கு இஷ்டமா நடத்திட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி மாட்டி விட்டோமே நம்மளுடைய உடம்பு தள்ளாமை ஆயிடுச்சு நம்மளால முடிக்க முடியலையே நம்மளுடைய கடமையை செய்ய முடியலங்கிற கெட்ட எண்ணம் வந்துருமே கெட்ட பேர் வந்துருமே பாண்டுரங்கா இப்ப ஒரு கடையில ஒரு பையன் வந்து நிற்கிறான் என்னப்பா என் பேரு ரங்கம் நான் வந்து பக்கத்து ஊர்ல இருந்து வரேன் அப்பா அம்மா கிடையாது எனக்கு செருப்பு தைக்க தெரியும் எனக்கு ஏதாவது வேலை இந்த ஆர்டர் விஷயத்தெல்லாம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அவனே பண்ணித்தரான் செருப்பு தைக்கிறான் வர்றாள் காலமே அத்தனை செருப்பையும் தைச்சிட்டு விட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட கூலி வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரைதாஸ்ட சொல்லிட்டு போனா திரும்பி வரல ரெண்டா ரெண்டா ரெண்டான்னு போய் தேடுறாரு எல்லா இடத்துலயும் அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணினார் சாட்சாத் பாண்டுரங்கன் வந்திருக்கான் ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழில் அந்த தொழில் நான் எந்த தொழிலுமே நீச்சல் தொழில் இல்லை எதுவுமே உயர்ந்த தொழில் இல்லை இருந்தாலும் பொதுவா யாரும் செய்யறதுக்கு யோஜனை பண்ணக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பக்த பராதீனா இருந்தால் ஒழிய செய்ய முடியாது நம்மளால நீங்க செருப்பு தைச்சு செருப்பு தைக்க தெரியாதுங்கிறது ஒரு விஷயம் செருப்பு தைக்க தெரிஞ்சாலும் அது செய்ய மாட்டாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா அகில கலாதி குரோகோன் அனர்த்த சர்வ கலைகளுக்கும் ஆதி குருவான கிருஷ்ணன் செருப்பு தைச்சான் செருப்பு தைச்சான் ரைதாசுக்காக செருப்பு தைச்சான்ங்கிறது காரணம் என்னன்னா அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திரைவ த்விஜே
சர்வ சுதந்திரனா இருக்கக்கூடிய பகவான், பகவான் வந்து சர்வ சுதந்திரனா இருக்கக்கூடிய பகவான் இந்த இடத்துல பகவான் எப்படி பண்றான் அப்படின்னா, சுதந்திரம் இல்லாதவனை போல இவனிடத்துல கை நீட்டி எனக்கு கூலி கொடுன்னு கேட்கிறான். காரணம் என்ன? இவனுடைய பக்தி. அந்த பக்தினால கட்டப்படுறான், பக்தினால கட்டப்படுறான். கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டா திரௌபதி எங்க கூப்பிடுறாளோ அங்க ஓடி வரான். காரணம் என்னன்னா, திரௌபதியினுடைய பக்தி, திரௌபதியினுடைய பக்தியை பகவானால மீற முடியல. திரௌபதி துர்வாசா வந்தாலும் எங்க இருந்தாலும் கௌரவ கஸ்வலாத்து கௌரவர்கள்லாம் அவளை அவமானப்படுத்தும் பொழுது பகவான் தான் அவளை காப்பாத்துறோம். எல்லாத்துக்கும் ஒரே சொல் என்னன்னா, பகவான் பக்த பராதி. ரைதாசருடைய சேனா நாவிதர் என்கின்ற ஒரு நாவிதர், ஒரு முஸ்லிம் ராஜாவுக்கு சிகை திருத்துவார், சிகை அலங்காரம் பண்ணக்கூடிய வேலை. அந்த வேலையே அவர் தன்னை மறந்து அவர் பண்டரிபுரம் போயிட்டார், பஜனைக்கு போயிட்டார், சாதுக்களோட போயிட்டார். அந்த பார்பர் வேலையை பகவான் பண்ணினார் அப்படின்னு சரித்திரம். யோகக்ஷேமம் பகாமியம் அகம் பக்த பராதி. நரசிம்ம மேத்தா தன்னை மறந்து சிரார்த்தத்தை விட்டு ஓடிவிட்டார். நரசிம்ம மேத்தாவுடைய ரூபத்துல வந்து தானே பண்றார். அகம் பக்த பராதீனா ஜெயதேவர் பாட்டு எழுதுறார். ராதாவிடத்துல கிருஷ்ணன் சொல்றான், ராதையினுடைய திருவடியில இருக்கக்கூடிய மண்ணை நீ அந்த மண்ணை குடறி என் தலையில வச்சுக்கிறேன், அப்பயாவது எனக்கு இந்த பக்தி வருதான்னு பாக்குறேன் அப்படிங்கிறான். அவருக்கே தோன்றது, என் பேர் கொண்ட ஜகத்துக்கே ஜெகத் ரட்சக பெருமாள் தாயாருடைய திருவடியில் இருக்கிற மண்ணை எடுத்து தலையில வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. இது இது தப்பு, இது நடைமுறைக்கு ஒவ்வாது, பண்டிதாள்லாம் ஒத்துக்க மாட்டா, பக்தாளுக்கு எல்லாம் ஓப்பா இருக்காதுன்னு நினைச்சிட்டு அதை அழிச்சுட்டு போறார். பகவான் வந்து அதையே எழுதணும். அந்த அஷ்டபதியை பகவானே பூர்த்தி பண்றான். அகம் பக்த பராதீனகா, பக்தர்கள் விஷயத்துல அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஈடுபாடு இருக்கு. ஜனாபாய்க்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா தானே ஓடி வரான் அவளிடத்துல, அவளுக்காக உட்கார்ந்து தானே அபந்தங்களை எழுதி கொடுக்கிறான். அகம் பக்த பராதீனா. ராமதேவருடைய வீடு இடியாம பாதுகாக்கிறான். அகம் பக்த பராதீனா. எல்லா விஷயத்திலையும் பக்த பராதீனன், பக்த பராதீனன். சர்வ லோகத்திலேயே பிரபுவா இருக்கார். நரசிம்ம மேத்தா ஒரு சந்தர்ப்பம் என்ன பண்றாரு அப்படின்னா, பணம் தேவை அவருக்கு, பொண்ணு கல்யாணம் வச்சுட்டார். துவாரகாவுக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் வருது. அவள்லாம் கையில நிறைய பணம் வச்சுருக்கா. அந்த காலத்துலதான் இந்த ஹவாலா டிரான்சாக்ஷன் மாதிரிதான், இங்க கொண்டு பணத்தை கொடுத்துருவா, அங்க தெரிஞ்சவாளுக்கு சீட்டு கொடுத்தா இதே பணத்தை அங்க வாங்கிக்கல. ஏன்னா கையில பணத்தை எடுத்துன்னு போனா கழுவர்கள் வழியில பிடிங்கி விடுவா அப்படிங்கிற காரணத்தினால. அதனால இங்க கொடுத்து நரசிம்ம மேத்தா ரொம்ப சாது, பிரசித்தமானவர், பாகவதர், பொய் சொல்ல மாட்டார். அதனால கொடுத்து உடனே இவர் அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய அதிகாரிக்கு லெட்டர் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். இந்த துவாரகால இருக்கக்கூடிய கண்ணனுக்கு தான் லெட்டர் எழுதினார். அங்க இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் இல்ல. இருந்தாலும் என்ன பண்ணினா, பகவான் பார்த்துப்பான், கல்யாணம் வச்சுட்டா, ஆள் வரா, பொண்ணு கல்யாணம் நின்று போயிடும், என்ன பண்றதுன்னு தெரியல, பண்ணிட்டார். பகவான் அங்க போனா பகவான் பக்த பராதீனா இருக்கிறதுனால நரசிம்மாவுடைய வார்த்தை சத்தியம் பண்றான். பகவானே வந்து அவர்களை காப்பாத்தி அத்தனை பேருக்கு நரசிம்ம மேத்தா என்ன கடிதாசில் எழுதினாரோ அதை சத்தியம் பண்றான். பக்த பராதீனன், எந்த சரித்திரம் எடுத்தாலும் பக்த பராதீனன், பக்த பராதீனன் என்று பக்தர்களை காப்பாற்ற, பக்தர்களை காப்பாத்துறது பகவானுக்கு ஒரு இதுவா இருக்கு. ஆனால் எப்படி காப்பாத்துறான்? சுதந்திரம் இல்லாத, சுதந்திரம் உள்ளவனாக இருந்தும் சுதந்திரம் இல்லாதவனை போல காப்பாத்துறான். அப்ப பகவான் வந்து லோகத்தை தான் காப்பாத்துறான். லோகத்திற்கு உங்க ஈ எறும்பையும் பகவான் தான் காப்பாத்துறான். ஒரு கல்லுக்குள்ள ஒரு தேரை இருக்கு, அதுக்கு சாப்பாடு பகவான் தான் வைக்கிறான். மழை காலத்துல பூமியில இப்படி குத்தி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து எறும்பு வாயில அரிசி வச்சு உட்கார்ந்து இருக்கு. அதுக்கும் மழை காலம்னு ஒண்ணு வரும், அப்ப உனக்கு அரிசி கிடைக்காது, இப்பவே கொண்டு வச்சுக்கோன்னு புத்திய கொடுத்தவனும் பகவான் தான். ஒரு புஷ்பம் மலர்ந்தா அதுல தேன் கிடைக்கும்னு அந்த தேனிக்கு சொல்லி கொடுத்தவனும் பகவான் தான். எல்லாமே பகவான் தான் பண்றான். அது லோக நிர்வாகம். தன் பக்தர்களுடைய விஷயம் அப்படின்னு வரும்பொழுது தானே இறங்கி அவர்களை காப்பாற்ற. அப்ப இந்த சாஸ்திரத்தினுடைய எல்லை எங்க இருக்கு அப்படின்னா, நீ பகவான எப்படி பாக்குற, நீ பகவான லோக நிர்வாகம் பண்றவன் அப்படின்னு பார்த்தேன்னா, உன்னுடைய பாபம் புண்ணியம், பாபம் புண்ணியம், புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி ஜட்டரேஸ், திரும்பி திரும்பி பொறப்ப புண்ணியத்துக்காக நீ வந்து புண்ணியத்தினால உனக்கு குசலம், அதனால போகம், பாப்பேன துக்கம், பாபத்தினால துக்கம் இல்லையா, இப்படியே உனக்கு லைஃப் போயிட்டே இருக்கு. எண்டே கிடையாது இந்த சகடம், இது ஒரு சைக்கிள். சுகம் துக்கம், சுகம் துக்கம், மானம் அவமானம், மரணம் பிறப்பு, இப்படியே சுத்தின்னு இருப்ப.
சைக்கிள்லேருந்து சம்பேரியோட ஜம்ப் அவுட். அப்ப என்ன பண்ணணும்னா, நீ பகவானை எத்தனை நாள் வரைக்கும் பகவான் லோக நிர்வாகம், பகவான் பாபம் அப்படின்னு தருமா, ஒண்ணும் பண்ண முடியாது. நான் எங்க போனாலும் என்னுடைய கர்மா தீராது. நான் எவ்வளவோ ஹோமம் பண்ணிட்டேன், எவ்வளவோ யாகம் பண்ணிட்டேன், எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டேன், என் கர்மா தீரல, எந்த ஜென்மால நான் பண்ணின கர்மாவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் அதுதான் இருக்கும். அதை அடிச்சு தள்ளிட்டு கிருஷ்ணனுடைய கிருப்பைன்னு பிரத்யேகமா ஒண்ணு இருக்கு. வாயினால் வாடி மனத்தினால் சுந்திக்க போய விழையும் முகுதர்மான் இந்தனமும் தீயினில் பூசாவும் செப்பேரோர் என்பாவாய் என்கின்றது நினைக்கும் பொழுது அவர்கள் விஷயத்துல பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னா பக்தபராதி. நம்மளுக்கு வந்து பகவான் வந்து கூட இருந்து நம்மளை வழி நடத்தி அழைச்சிட்டு போகக்கூடிய, நமக்கு கட்டுப்பட்டு பகவான் வரான் அப்படிங்கிறது தான் பக்த சரித்திரங்களுடைய பெருமை. பகவான் இத்தனை லீலைகளும் பண்ணினது காரணம் என்ன அப்படின்னா அகம் பக்த பராதி. துர்வாசா ஓடி வரா, துர்வாசா ஓடி வந்து நீ தானே துவாதசி, துவாதசி பாரணை தேவையில்லாம போய் துர்வாசா போய் குளித்துட்டார் அம்பரீஷன் இடத்துல. அம்பரீஷன் வந்து துர்வாசரை ஒண்ணு சொல்லலையே, நான் பண்ணினது தப்பா இருந்தா அந்த பிசாசு என்ன தண்டிக்கணும்னு இருக்குதா. துர்வாசா சக்கரத்தை பார்த்து ஓடுறார், பகவான் அவரை பார்த்து சொல்றா, அகம் பக்தபராதீனோ யஸ்வதந்திரைவத்விஜ, நான் சுதந்திரம் இல்லாதவனை போல இருக்கேன். சர்வ சுதந்திரனா இருந்தும் சுதந்திரம் இல்லாதவனை போல இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு எங்கேயோ போயிட்டான் சர்வ சுதந்திரமான வஸ்து, கோபிகைகளை விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போகணும்னு கோபிகைகள் பாடுறா, பாடினா அந்த போனவனால போன இடத்துல இருக்க முடியல. அவளுடைய அழுக ருதுகோ சுஸ்வரம் ராஜன்னு அவன் அழறா, அவனால தாங்க முடியும். எழுத்தாப்புல வந்து கண்ணை தொடைக்கிறான், அழாரடி அப்படின்னு தொடைக்கிறான். அது காரணம் என்னன்னா பிரேமை. சர்வ சர்வஸ்வாமியான வஸ்துவ, சர்வாந்தர்யாமியான வஸ்துவ ஒரு பக்தன் தன்னுடைய அன்புனால வசப்படுத்துறான். அன்பு வசப்படுத்துற மாதிரி அன்பு வந்து பகவானே வசப்படுத்துறது அப்படிங்கும் பொழுது சாதாரண ஜீவராசிகளை வசப்படுத்தாரா. அதனால பகவான் கிருபாலு, பக்த வத்சலன், பக்த பராதீனன், பக்தர்களுடைய யோகக்ஷேமங்களை வகிக்கிறான் அப்படிங்கிறது பகவானுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு கிருப்பையா இருக்கிறதுனால நம்ம எதை நம்பணும் அப்படின்னா, பகவானுடைய கருணை யதாசக்தி நம்மளுடைய கடமைகளை செய்து அதை கிருஷ்ணார்ப்பணியமாக நாம் செய்து இயன்ற போது நாமங்களை சொல்லி, பகவானுடைய நாமங்களை சொல்லி முடிஞ்ச வரைக்கும் பகவானுடைய குணகதாமிரதங்களை பாடி அனுபவிச்சு சத்சங்கத்துல இருந்து கிருஷ்ணா உன் கிருபையால நான் ஜீவிக்கிறேன் அப்படின்னு எவன் இருக்கானோ அவனை கண்ணனுடைய கருணையானது தேவையான சமயத்துல காப்பாத்து. யார் ஒருத்தன் தன்னுடைய முயற்சியினால போகணும், ரெண்டு மாமிகள் இங்கேருந்து காசி போறதுக்கு டிக்கெட் பண்ணினா ஒரு மாமி மூணு மாசம் முன்னாடியே டிக்கெட் பண்ணிட்டா, இந்த டிக்கெட் எல்லாம் பிரிண்ட் போட்டு அழகா வெரிஃபை பண்ணி ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் எடுத்து வச்சு மாமி வீரோல வச்சுட்டா. இன்னொரு மாமி ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்கா, கையில பணங்காசு இல்லை. அந்த மாமி சொன்னா எப்படி டிக்கெட் போடுறதுன்னு தெரியல. அந்த கோடி கடையில கோவிந்தமும் ஒருத்தன் டிக்கெட் புக் பண்ணி தரான், அவன்கிட்ட போய் கேளுந்தான், என் கோவிந்தா எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. மாமி நீ கவலைப்படாத மாமி, நான் உன்னை ட்ரெயின் ஏத்தி விடுறேன், நீ போயிட்டு வா. அந்த மாமி டெய்லி சொல்லிட்டு கோவிந்தன் சொல்லியிருக்கேன், கோவிந்தா என்ன காசிக்கு ட்ரெயின் ஏத்துறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமி டிக்கெட்டை பாக்கல. இன்னொரு மாமி டெய்லி டிக்கெட் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். கடைசியில அந்த ஊருக்கு போற நாள் வந்தது, இந்த மாமியும் ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டா, இந்த மாமியும் எல்லாம் ரெடி பண்ணிட்டா, டக்குன்னு கிளம்பினா அங்க போய் பார்க்கும் பொழுது எந்த மாமி 100% பிளான் பண்ணி வச்சிருந்தாலோ அந்த மாமி டிக்கெட் எடுத்துக்க மறந்துட்டா. எந்த மாமி டிக்கெட்டே புக் ஆனதா இல்லையோ தெரியலையோ, அங்க இங்கேயும் பாத்திரம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த சமயம் குரு குரு கோவிந்தன் ஓடி வந்தா, மாமி வாங்கும் இந்தாங்க உங்க டிக்கெட் அப்படின்னு கையில கொடுத்தான். ஏடிசி இங்கதான் மாமி உட்காந்துருவோம், நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து எனக்கு படம் கொண்டு போயிட்டான். கோவிந்தனை நம்பினா கோவிந்தா வண்டியில ஏற்றி விட்டுட்டான். தன் சொந்த முயற்சியை நம்பினா அந்த மாமிக்கு மறந்து போயிட்டு, ஏன்னா மறதிங்கிறது ஹியூமன் எஃபர்ட். இது ஒரு கதை மாதிரி இருக்கே தவிர, யாரோ தன் ஞானம் ஓடும் ஞானம் ஓடும் ஞானம் ஓடும் பக்தி நம்பிக்கையை விட்டுட்டானோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கேவல போதலப்தையே பாகவத சொல்றது அவள் கிளிஷையே, அவள் என்னன்னா அவளுக்கு கிளேசம்தான், வேற எதுவுமே கிடையாது. கேவலம் ஸ்தூல துஷாவதாதினா அப்படின்னு பாவத சொல்றாரு. பதற போட்டு இடிச்சுட்டா வாழ இந்த மாமி என்ன பண்ணா, ஒண்ணும் இல்ல கோவிந்தா இருக்கான், கோவிந்தனை ஏற்றி விட்டுவான். நம்பினா பகவானுடைய கிருப்பையை நம்பினா, அது போல நான் நீ வந்து பகவானுடைய கருணையை நம்பி கோவிந்தாவும் நம்பிருக்கேன்டா, எனக்கு வந்து இன்னும் வந்து எனக்கு வந்து மெச்சூரிட்டி வரல, எனக்கு ஆச்சாரம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது, ரொம்ப லைஃப் வாழறேன், மிருக வந்து வாழறேன்,
ஆனாலும் இதெல்லாம் மீறி உன் கருணைன்னு ஒண்ணு இருந்து குருநாதர் சொல்லியிருக்கார் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தா கூட உனக்கு பிராணம் போற சமயத்துல அந்த காசிக்கு ட்ரெயின் ஏறணுமே நீ அப்ப கோவிந்தம் வந்துடுவான். மாமிட்ட நான் சொல்லியிருக்கேன் டிக்கெட் மாமி உன்னை ஏத்தி விடுறேன் நான் சொல்லியிருக்கேனே அப்படின்னு எப்போதான் நமே பக்தா பிரணசதி அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். என் பக்தனை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் நீ உன்னுடைய சொந்த முயற்சின்னு ஒண்ணு வச்சுட்டேன்னா உங்க சமணிப்பான். அவன் எப்படி இருப்பான் லோக நிர்வாகனா இருப்பான். மேனேஜ்மெண்ட் உன் பாபத்துக்கு உனக்கு பலன், உன் புண்ணியத்துக்கு உனக்கு பலன். என்ன நம்பினேன்னா நிரவதி கருணார்த்ரைஹி என்னுடைய கருணைன்னு நீ வந்துட்டேனா அதுக்கு நிரவதி லீவே கிடையாது. இன்னைக்கு சண்டே அதனால நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு கிடையாது. அப்போ அப்ப பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மனசுல திருப்பி 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 அனுசந்தானம் பண்ண வேண்டிய விஷயம் பகவானுடைய கருணையை நம்பு, குருநாதருடைய கிருபையை நம்பு, உன் முயற்சியை முயற்சி பண்ணாதேன்னு சொல்லிட முயற்சியை நம்பாதே. முயற்சி எப்படி பண்ணுனா திருப்பி திருப்பி பகவானுடைய நாமத்தை சொல்லு, கதை கேளு, பாகவதம் படி, அதனால உனக்கு மெச்சூரிட்டி வந்துடுத்துன்னு நினைக்காத. இதனால உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது. கிருஷ்ணன் கொடுக்கணும், கிருஷ்ணன் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுப்பானா கண்டிப்பா கொடுப்பான். கிருஷ்ணன் கொடுக்க போறாங்கிறதுக்கு எதிராக சூச்சனை என்ன? அதனாலதான் ஒரு மகாத்மாவுடைய சன்னிதானத்துக்கு நீ வந்திருக்கேன். ஒரு மகாத்மா உன்னை பாக்குறார், உன்னிடத்துல பேசுறார், உன்னிடத்துல பழகிறார், அவரு கைத்தரியம் என்ற பாகியம் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டான். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹர